त्रिमूर्ति की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जानकी कंत स्मरणम जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। तेन्नाडुडय शिवने पोत्री एन्नाट्टवर्कुम इरैवा पोत्री। सद्गुरु स्वामिनः जय श्री राम राम समुदितं तेजः। किमपि महतममव्यं चिरां किमपि महतममव्यं चिरां स्मर्तभूयं विघ्नतिमुद हरणय। श्री राम जय राम जय जय राम विभोगन श्याम सज्जन मनोभिराम सज्जन मनोभिराम राम जगदभिराम परात्परं नाम। वागीश्वरीताये सरस्वती वागीश्वरीताये सरस्वती वाकीरुंदिनि अरुपुरीवाय वाणी श्री भारती शारदये वाणी श्री भारती शारदये। पोत्रिनिन पोन्नडि वणंगिने नन्नये पोत्रिनिन पोन्नडि वणंगिने नन्नये। वागीश्वरी தாண்டவன் ரத்ய கலிங்க ஜானன தாண்டவன் ரத்ய கலிங்க ஜானன தாண்டவன் ரத்ய கலிங்க திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்தியம் ரதைக திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்தியம் ரதைக பிரம்மா தளதரி கஜானன பிரம்மா தளதரி கஜானன தாண்டவன் ரத்ய கலிங்க பலபீமா பலபீமா அபார தவகுண மகிமா ஜய ஜய பலபீமா தேயி தவபதி பிரேம ராமா தேயி தவபதி பிரேம ராமா தேயி தவபதி பிரேம ராமா தேயி தவபதி பிரேம ராமானுஜ ஜீவன சுகதாமா ரமானுஜ ஜீவன சுகதாமா ஜய ஜய பலபீமா. குரு மகாராஜ் குரு ஜெய் பரபிரம்ம சத்குரு 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 குரு மகாராஜ் குரு ஜெய் பரபிரம்ம சத்குரு. அஜனு தவைபவம் ஆபத் பாந்தவம் அஜனு தவைபவம் ஆபத் பாந்தவம் அஜனு தவைபவம் ஆபத் பாந்தவம் வரதமுதாரம் வாரம் வாரம் வரதமுதாரம் வாரம் வாரம் பஜமனுஜா பஜ மனுஜா பஜ மனுஜா சுர பரிபாலம் சுகுண விஷாலோ
శూలం కాలకాలం కరకృత శూలం కాలకాలం భజమనుజ భజమనుజ మీనాక్షి పదు భజమనుజ భజమనుజ மங்களமூர்த்தியான பரமேஸ்வரன் தன்னை வேண்டி வழிபடுவோருக்கு அவர்கள் வேண்டுவதை அளிப்பதுவே தனது சங்கல்பமாக கொண்டவராம். வேண்டுவோருக்கு வேண்டுவனை ஈவோன்னு சொல்வார். திருமூலர் நிறைய அவருடைய வைபவங்களை சொல்வார். மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் அளந்தினும் இந்நினைக்கில ரீசனை எத்தனை தரார், எத்தனை பேருக்கு எப்படிப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஒரு சமயம் பார்க்கடல் இருந்து பயங்கர விஷம் பொங்கி வந்தது. தேவர்கள் எல்லாம் அமிர்தத்துக்கு தான் தயாரா இருந்தாலும் அமிர்தத்தை எப்படி சாப்பிடலாம், அதை எப்படி பருகலாம், எப்படி ஷேர் பண்ணிக்கலாம், அமிர்தத்தை பத்தியே நினைச்சுட்டு இருந்தவாளுக்கு விஷம் வருங்கிற சிந்தனை தோணாம போயிடுது. விஷமே வராதுன்னு நினைச்சுட்டா விஷம் வருமே, அமிர்தம் வரப்போறதுன்னா முன்னாடி விஷம் இல்லையா, எதுவுமே நல்ல காரியம் நடக்க போறதுன்னா எத்தனை தடைகள் வரும். விஷம் வருது, உத்தரவு நினைக்கல, உத்தரவு எதிர்பார்க்கல, என்ன பண்றது? பிரம்மாதான் தேவர்களுக்கெல்லாம் மீறி நின்று இருக்காராம். அவள்லாம் ஓடணும்னு பாக்குறா, ஆனா விடாதீங்கோ, வெப்படாதீங்கோ, விஷம் வந்திருக்கு, என்ன பண்றது, சமாளிக்கத்தான் வேணும், ஓடாதீங்கோ ஓடாதீங்கோ ஓடாதே ஓடாதேன்னு முதல்ல ஓடினவரே பிரம்மதேவர் தான். ஹால விட்டு ஓடாரு. மகாவிஷ்ணுவும் பயந்தார், அத்தனை பேரும் கலங்கினார்கள். இப்படி ஒரு இடையூறு வந்து விட்டதே, இந்த விஷத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்கு யாரால முடியும்னா அது பரமேஸ்வரனால தான் முடியும். அப்ப ஞாபகம் வந்துதான், ஆஹா, என்னோ மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் அவர் அழிக்கிற தொழிலை மட்டும் பண்றாரு நினைச்சுட்டு இருந்தோமே, அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவன் அன்று செய்யும் அருந்தவம் இல்லை, அவன் அன்று மூவரால் ஆவது ஒன்றுமில்லை, யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இப்பதான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்ததா, நம்மள அருமையா சொல்லுவோமே, இப்பதான் ஞாபகம், விஷம் விஷத்தை பார்த்தோன்னதான் என்ன கூப்பிடணும் தோணுத்தோ, பூங்கோளை நீங்களே சமாளிங்கோன்னு மூத்தராந்தா சொல்லியிருப்பா. அவர் வந்து அதுக்கு திருவாச்சகத்துல மணிவாச்சக சொல்லுவார், விஷத்தை ஒருத்தன் எடுத்து வாயில போட்டு போனோம், ஒரு டம்ளர்ல காஃபி வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி, அதை எடுத்து வாயில போட்டுக்கிற மாதிரி விஷத்தான் குடிச்சிருக்கார், காபி சாப்பிடுற மாதிரி விஷத்தை சாப்பிட்டிருக்கார். அதுக்கு தன் அருமை தான் அறியாதவன் சொன்னார். சீஃப் கெஸ்டா ஒருத்தர கூப்பிடுறோம், பார்த்தா அங்க வேலை செய்யறவாழ விட ரொம்ப பழந்த தாழ்ந்த ட்ரெஸ்ஸா போட்டுருக்கார். நீங்க ஏதாவது வேலை செய்யறீங்களான்னு சொல்றோம், அப்புறம் தான் தெரியுறது சீஃப் கெஸ்ட்னு, அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார். கூட்டத்துல கீழே வந்து உட்கார்ந்து இருக்கார். பாமரனை விட ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கார். அவர் தான் சீஃப் கெஸ்ட். என்ன பண்றது, அவருக்கு அவர் அருமை தெரியல, மத்தவாளுக்கு தெரியறது அவருக்கு தெரியல. அது மாதிரி சிவபெருமானுக்கும் தன் அருமை தான் அறியாதவன். எத்தனை வைபவங்கள், காலனை காலால் உதைத்தார், காமனை கண்ணால் எரித்தார், அவர் செய்யாததா? இது மட்டுமில்லை, இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார், நிறைய வைபவங்கள். அதை தாண்டி மதுரை என்பதில 64 திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கார். அதுல ரொம்ப சிரேஷ்டமானதுதான் இன்னைக்கு பார்க்க போற மீனாட்சி கல்யாணம். 64 திருவிளையாடல்கள் என்னென்ன, ஒரு ஒண்ணு பார்த்தோம்னா இப்படி இப்படி குண்டோதரனுக்கு அன்னமிடல். மணிவாசகர் கதை கூட திருவிளையாடல் புராணத்துலதான் வருது. அவருக்காக குதிரை விற்கிறவனா வந்தார் மாணிக்க வாசகருக்காக. அது மட்டுமா, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி வாங்கினார். பக்தனுக்காக பிரம்படி வாங்குற தெய்வம் உண்டா? பித்தன் பேயன்னு பேர் வாங்கிட்டு பிரம்படியும் வாங்கியிருக்கார். எத்தனை பண்ணியிருக்கார், அவருடைய வைபவங்கள் எத்தனை. முதல்ல அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் தொடங்குறார். சிவபெருமானுக்கு ஒரு வழக்கம் உண்டு, கொஞ்சம் எடுக்கிறதுக்கு தெரியலன்னா எடுத்து கொடுப்பார். அவர் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகவதர் வந்து எடுத்து கொடுத்தாதான் அந்த அக்கண்டம் நன்னா நடக்கும்னு அவரே வருஷா வருஷம் வர வச்சுன்னு எடுத்து கொடுக்க வச்சிருப்பா. ராசியா அவர் வந்து எடுத்து கொடுத்தா எல்லாம் நல்லபடியா போகும். சிவபெருமான் சுந்தரருக்கு என்னைக்கு எடுத்து கொடுத்தாரோ பித்தான் எல்லாரும் இடத்துலயும் அவரை தான் எடுத்து கொடுக்க கூப்பிடுறாராம். சேக்கிழார் கூட வரல, டக்கப்பா எடுத்து எப்படி நான் ஆரம்பிப்பேன், எப்பேற்பட்டவர் இந்த 63 அவ கதையை சொல்லணும்னா எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யாரா வேணும்? சிவபெருமானே உலகெல்லாம் எடுத்து கொடுத்தார். என்ன எடுப்பு இல்லையாது, உலகெல்லாம் உலகம்னு ஒரு காவியம் ஆரம்பிக்கிறதுன்னா அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும். உலகம் யாவையும்னு கம்பராமாயணம் ஆரம்பிக்கிறது, விஸ்வம்னு ஆரம்பிக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம், உலகம்னு ஆரம்பிக்கணும். அது மாதிரி இந்த காவியமும் ரொம்ப சிறந்து விளங்கிட்டமே. உலகெல்லாம் எடுத்தார், எடுத்து கொடுத்துட்டார். இவருக்கு அந்த லைனே முடிக்க தெரியலையா. கம்பீரமா சில பேர் ஒன்ற இடத்துல கீர்த்தனத்தை கம்பீரமா ஆரம்பிப்பா, சரணத்திலேயே சமத்துக்கு வந்துடும்.
எடுக்கிற எடுப்பு முக்கியம் இல்ல, முடிக்கிற விதமும் இருக்கே. அது மாதிரி இவர் உலகெல்லாம் எடுத்திருக்காரே, எப்படி முடிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதே. அப்பர் பெருமானுடைய ஒரு தேவாரம் ஞாபகம் வந்துதான். நம்ம கூட இப்படி ஆகும். தியாகராஜ கீர்த்தனை ஏதோ ஒன்று மறந்து போச்சுன்னா வேற எதுலயோ இருக்கிற லிரிக்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுறதெல்லாம் வழக்கம் உண்டு. அது மாதிரி இவருக்கு மறந்து போச்சு, இவருக்கு எடுக்க தெரியல. என்ன பண்றது, எது எந்த நாயனாருடைய சரித்திரத்தை நினைச்சு பார்த்தாலும் இன்னும் ஞாபகமே வரலையாம், இல்ல மறந்து போயிருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், ஒரே வழி இருக்கு. திருநாவுக்கரசர் சிதம்பரம் போனப்ப ஒரு தேவாரம் பாடினார், ரொம்ப இன்னைக்கும் சிரேஷ்டமா, அதை பாடாம இருக்க மாட்டா. சிதம்பரத்துக்கு போனோம்னா அரியானைன்னு குழந்தைகளுக்கு கூட தெரியும், ரொம்ப விசேஷமானது. அதுல சொல்லும் போது சிவபெருமான் அரியான்னு சொன்னார். எதுக்கு அரியான், மனத்தால் உணரவும் நாவால் ஓதவும் அறியான். அறியானை அந்த அர்த்தம் சிந்தையானை, அறியானை அந்த அர்த்தம் சிந்தையானை, அருமறையின் அகத்தான் அனுமையார்க்கும் தெரியாத தத்துவனை. கரியானை நனுகனை காற்றி கனைக்கடலை குழவர் கடந்து நின்ற கரியானை பெரும்பற்று புலியூரானை, கரியானை பெரும்பற்று புலியூரானை. எல்லாம் புறவானாளே பேசாத நாளெல்லாம் அவளுக்கு பக்திதான் பகவான் அடியறதுக்கான சுலபமான வழின்னு தெரியும். ஞான மார்க்கத்துல போய் பக்தி அடைஞ்சு பக்தியில பழித்து இறைவனை சதா நினைக்கும் அந்தணர்கள், அந்தணர்னா எல்லாரும் இல்லை, அப்படி சிறந்து சிறந்த நிலையில் உள்ள அந்தணர்கள். அருமறையின் அகத்தானே, வேதங்கள் தேடிட்டு இருக்கான், எங்க இருக்கார் சிவபெருமான், மறைக்கு ஒழித்து வேதங்களுக்கே தெரியல, அவருக்குள்ளே இருக்கார். அருமறையின் அகத்தானே அணுவை, ஹி இஸ் பிரசன்ட் வித்இன் எவ்ரி ஆட்டம் ஆஃப் அன் எலிமெண்ட். ஆட்டத்துல எல்லாம் இருக்கு, ஆட்டமே எதனால இருக்கு, அவரோட ஆட்டத்தினாலதான் இருக்கு. அணுவை அணுன்னு சொன்னதுனால அந்த ஆட்டத்தை பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணுவா, அந்த கெமிஸ்ட்ரியில அதை ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை படிச்சவா. அவளுக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியாத தத்துவம், அவளுக்கும் தெரியாது. நம்ம படிக்கலையேன்னு கவலைப்படுவேன், வருத்தப்பட வேண்டாம். அவளுக்கு யாருக்கும் தெரியாத தத்துவம் இப்படிலாம் சொன்னா ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், என்ன இது ஞாயிற்றுக்கிழமை கதை கேட்க வந்திருக்கும், அப்புறம் ஒருத்தருக்குமே தெரியாது, கஷ்டம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பார்க்கறது கஷ்டம், கேட்கறது கஷ்டம்னா இது என்ன இது அப்படின்னு நினைக்காதுங்கோ. தேனை பாலை, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில எப்பவும் பார்க்கக்கூடிய தேனையும் பாலையும் பார்க்காதவோ உண்டா, பாலை உபயோகப்படுத்தாதவா, பால் வரலைன்னா ஒண்ணுமே ஆகாது. பால் காரம் ஒரு அண்ணவர் 8 மணிக்கு வரவோ 9 மணிக்கு வந்தா போருமே, தெருவே வெளியில நிற்கும். பாலை பார்க்காத, பால் இல்லாம ஏதாவது நடக்குமா ஆத்துல, தேனை பாலை, தேனாவும் வந்தா இருக்கான் பாலாவும், அதுக்கு தேனை பாலைன்னு சொன்னதுக்கு அவனுடைய கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கான். பவழம் போல் மேனி செக்கச்சவேன்னு, மாப்பிள்ள வந்து செக்கச்சவேன்னு இருக்கான்னு சொல்லுவா இல்லையா, செக்கச்சவேன்னு உண்மையில மாப்பிள்ள அமைஞ்சது வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காஞ்சன மாலைக்கு தான், செக்கச்சவேன்னு மாப்பிள்ள செக்கச்சவேன்னு இருப்பார். பவழம் போல் மேனி அதுல எப்படி பட்டப்பட்டியா விபூதிட்டு இருப்பார் இல்லையா, பால் வெந்நீர், அது அப்படியே பால் மாதிரி இருக்கான். பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீர்தான் அப்படி தேனை பாலை அப்படின்னார். திகழ் ஒளி பார்க்கிற எங்க பார்க்கவோமோ அங்க இருக்கிற வெளிச்சத்துல அவன் தானே இருக்கான், எல்லா இடத்திலும் நிறைந்துள்ளான். அதனாலயே ரொம்ப கஷ்டம், முதல்ல எல்லாம் அறியானின்லாம் சொன்னதுனாலயே யாரும் வந்து அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியும் எடுக்கிறது இல்ல, கஷ்டம் நிறைய கஷ்டம் உண்டு. ஏன்னா அரியும் ஐயனும் அடியும் முடியும் பார்க்கணும், பார்க்க முடியும் நினைச்சா முடியல, வாழால எவ்வளவு கஷ்டப்பட்டா பார்க்கவே முடியல. ஆனால் இத்தகைய பரம்பொருள் யாருக்கு வயப்படுவான்னா,
யாரிடம் அன்பு உள்ளதோ அவர்களிடம் பயப்படுவான். அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேனர். அதே திருமூலர் வந்து அன்பெனும் வலையுள் அகப்படும் மணியேனர். ரொம்ப எளிமையில தொண்டர்கள் இடத்துலதான் அன்பு நிறைஞ்சிருக்கும். தொண்டர் அன்பெனும் அமுதும்பார்னு சொன்னார். அவ கிட்டதான் அன்பு நிறைஞ்சிருக்கும். இப்ப இன்னைக்கு கூட இந்த மீனாட்சி தேவி சுந்தரேஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்க போறா, எதனால? அன்பினால், பேரன்பு கொண்டவள். சிவபெருமான இடத்துல அதீதமான பக்தி இந்த அம்பாளுக்கு. எல்லாரும் எத்தனை அனுகிரக மூர்த்தியா இவர் இருந்தும், பித்தன்கிறா பேயன்கிறா, அவரும் எத்தனை தீங்கு சொன்னாலும் நானேன்னார் சுந்தரரை பார்த்து. இன்னும் உனக்கு பித்தன்னு சொன்னப்பா எடுத்து கொடுக்கிறார் இவரே. பித்தன்னு சொன்ன உனக்கு அடுத்தது என்ன பேயோற்றவன் சொல்லணும்னு ஆசை இருந்தா அதையும் பூர்த்தி பண்ணிக்கோ. பித்தனுமாக பின் பேயனுமாக இவரும் எடுத்து கொடுக்கிறார். இதெல்லாம் மத்துவாளுக்கு வேணா சிவபெருமானுக்கு வேணா ரொம்ப தமாஷா இருக்கலாம் அவர் அப்படிலாம் சொல்றது. பார்வதி தேவிக்கு பொறுக்குமா அப்படிலாம் பேர் வாங்கிக்கிறாரு. உங்களை ஆறு அனுகிரகம்னு சொன்னா, உங்களா திறம்படி வாங்குறதுக்கு யாரு உங்களை அனுப்பினா? போங்கோ போய் மாணிக்க வாசகருக்காக பிரம்படி வாங்கி வாங்குன்னு யாரா சொன்னாளா? எத்தனை பேர் எப்படி இப்படிலாம் அவமானப்படுத்துறா? இதெல்லாம் பார்க்க சகிக்குமா அம்பாளுக்கு? இவருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சக்கிய நாயனார் என்னடா கல்லால் அடிக்கிறார். காண்டீபத்தால அர்ஜுனன் வில்லால ஓங்கி அடிக்கிறார், அதையும் வாங்கிக்கிறார். அத்தனையும் வாங்கிட்டு கோபப்படுறாரா? நான் அனுகிரகம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவளுக்கு? வில்லால் அடிக்கிறார், சொல்லால் அடிச்சார் சுந்தரர், பெரும்பாலும் இந்த மதுரை மாறன் பாண்டியனும் அடிச்சுட்டான். இதெல்லாம் வாங்கிக்கிறார் இவர். இவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏன்னா சிவபெருமான பத்தின ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன தெரியுமா? உடுக்க துணி இல்லை, படுக்க பாயும் இல்லை, உடுக்கை அடித்து வயறு வளர்க்கின்றார். உடுக்க துணி இல்லை அவருக்கு ஒண்ணு கிடையாது. என்ன இல்லை? உடுக்க துணி இல்லை. இருக்கா இருக்கான்னு கேட்கறத விட இல்லைன்னே சொல்லிடலாம். ஒண்ணுமே இல்லை. உடுக்க துணி இல்லை, படுக்க பாய் இல்லை. இதெல்லாம் உடுக்கே அடிச்சுட்டுதான் அவருக்கு. ஏதோ பிக்ஷை வர்றது, அதை வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கார். எங்க இருக்கார்? யாரும் விரும்பாத, யாரும் நினைக்க கூட விரும்பாத, எல்லாரையும் சுட்டு பொசுக்கிற இடுகாட்டுல உட்கார்ந்து இருக்கார். ஏன்னா இங்க எல்லாரும் அந்த ஒரு பொது இடத்துக்கு வருவான்னு சொல்ல முடியாது. கோவிலுக்கு எல்லாரும் வருவான்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது பார்க்குக்கு வருவாளா எல்லாரும் வருவான்னு சொல்ல முடியாது. அங்க எல்லாரும் ஒரு நாள் வந்துதான் ஆகணும். நீங்க அங்க வரும்போது உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அங்க இருக்கார். இது எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? ஒத்தரை கூட மிஸ் ஆக கூடாது அவருக்கு. யாரையும் மிஸ் ஆக கூடாதுன்னு அங்க போய் உட்கார்ந்து இருக்காரே. இப்படி எல்லாத்தையும் துறக்கிறார். அவருக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா உடனே இன்னொரு பக்தருக்கு கொடுத்துடுறார். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. ஏதோ மற்ற மெய்ப்பொருள்னார் பாரதியார். அம்பாளுக்கு இதெல்லாம் பொறுக்குமா? அவர் ஏதோ மற்ற மெய்ப்பொருளா இருந்தா நம்ம மாத்திட வேண்டியதுதான். அவரை மாத்தணும். எப்படி மாத்தணும்? மாற மாட்டாரே அவர். எப்படி மாத்தணும்? அதுக்கெல்லாம் பெண்களுக்கு தான் சாமர்த்தியம் கேட்கணுமா? அம்பாளே யோசிக்கிறாளாம். ஏதாவது எதை கொடுத்தா, ஏதாவது வழி பண்ணி, எந்த பொருளை எந்த வஸ்துவை அவருக்கு கொடுத்தா யாருக்கும் கொடுக்க முடியாதோ அத்தகைய பொருளை அத்தகைய வஸ்துவை அவருக்கு கொடுத்துடணும். எதுன்னு யோசிச்சா அரச கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பொது சொத்து இல்லையா? அதுவும் மொத்தமா கொடுக்கல, யாருக்கா வழங்கிடுவார். எனக்கு இப்போ ராஜா வாகனம்னு ஆசையா இருக்குன்னு அதை வச்சுக்கோயேன்னு கொடுத்துடுவார். அதனால அரச கொடுக்கும்போது கூட ஒரு அக்ரிமெண்டோட கொடுத்தாளாம். 6 மாசம் சிவபெருமான் ஆழ்வார், 6 மாசம் தேவி ஆழ்வார். எல்லாம் கொடுத்துட்டார்னா தேவி கேள்வி கேட்பளே, எனக்கு பங்குண்டே, நான் 6 மாசம் ஆழணுமேன்னு கேட்பளே. அதனால அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல, அப்படி ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல அரச கொடுத்தோம்னா அவரால யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. ராஜாவாக்கி பார்க்கணும். தன் கணவரை அரச பதவியில் காண வேண்டும் என்று பார்வதி தேவிதான் மீனாட்சியாய் தோன்றினாள். இந்த மீனாட்சி கல்யாண சரித்திரம் பரமசோபனமானது. இந்த கதையை நவராத்திரி இந்த தினத்துல, சுப தினத்துல நம்ம கேட்க இருக்கோம். இந்த புண்ணியமான சரித்திரத்தை அடியேன் சொல்வதற்கு முன், முதலில் என்னுடைய குருநாதருக்கு மனமாற என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் சிறியவள், சொல்வதில் பிழையோ தவறோ நேர்ந்தால் குற்றம் நீக்கி பகவத்குணம் பேசுகிறாள் என்று நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ குவலய திலக பசுபதி நிலய, குவலய திலக பசுபதி நிலய பாண்டிய தேச பரநகரி, குவலய திலக பசுபதி நிலய பாண்டிய தேச பரநகரி, ஈசசாங்க சுதாரசபூத ஈசசாங்க சுதாரசபூத விஜிதேந்திரபுரி மதுரா, விஜிதேந்திர
புரி மதுரா சுனு சாதுஜி. நீலகண்டனான பரமேஸ்வரன் வேத முறைப்படி செங்கோல் செலுத்தி ஆண்டருளிய நாடு பாண்டிய நாடு. சொன்னே இல்லையா, அரச பதவியை கொடுத்துட்டா, செங்கோல் ஒச்சி இறைவன் ஆண்டருளிய நாடு இது பாண்டிய தேசம். பாண்டிய நாட்டின் சிறப்பை அதனால் சொல்லிவிட முடியாதான். இந்த கல்யாணமே எதுக்கு நடக்கிறதுனா, ஒரு முக்கியமான ஒரு முனிவர் அகஸ்தியர்னு பேர். பார்வதி கல்யாணத்துல அவர் ரொம்ப அவசர அவசரமா எல்லாரும் துரத்த வேண்டி வந்துருத்துப்பாவும். ரொம்ப அவரும் ஆசையோட வந்தார். சுவாமி கல்யாணத்தை பார்க்கணும், பார்வதி கல்யாணத்தை பார்க்கணுமே இமயமலைக்கு வந்தார். அகஸ்தியா, நீ வந்து ஒரு உதவி பண்ணணும். ரொம்ப கூட்டமா தேவர்கள் எல்லாம் குழந்தை குட்டின்னு எல்லாத்தோடையும் வந்துட்டா. 33 கோடி தேவர்களும் ஃபேமிலியோட வந்திருக்கா. ஒரே கூட்டம் ஆயிடுத்து. அதனால பூமி பாரம் தாங்காமல் சரசரசரன் அந்த வடக்கு பக்கம் செறிஞ்சு விடுத்தான், தெற்கு பக்கம் தூக்கி விட்டு. இந்த அகஸ்தியர் ஒருத்தர் அங்க போனாருன்னா இது சரியாயிடும், பூமி சமமாயிடும். நீ போயிட்டு வான்னு அனுப்பினார். மனசாட்சியே இல்ல சுவாமி உங்களுக்கு, என்ன அப்படி அனுப்புறே, நானும் பார்க்கணும் தானே வந்திருக்கேன். நானும் உங்க கல்யாணத்தை கண்ணார பாக்கணும்னு வந்திருக்கேன். அல்ல வீடியோல பாத்துக்கலாம்னு இவர் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. அம்பாளுக்கு கருணை வந்து விடுத்தான். சரியாகும், பூமி சரியாகும். என்னத்தா இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல சுவாமி. ஒண்ணு பண்ணுவோம் அகஸ்தியரே, நான் வாக்கு தரேன். அம்பாள், நான் வாக்கு தரேன். இங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இந்த ரீடெலிகாஸ்ட் எல்லாம் நடக்குமே, இந்த ஷோவை ராத்திரியும் பார்ப்போம், 8 மணிக்கு அதுக்கு பார்ப்போம், கார்த்தால 10 மணிக்கும் அதே ஓடும். பாக்குறவா ரெண்டுத்தையும் பாப்பா தெரியுமோ, சில பேர் அப்ப பார்த்தது போறாம கார்த்தாலையும் ஞாபகம் வச்சுன்னு பாப்பா. பெரிய டெலிகாஸ்ட் மறு ஒளிபரப்பு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த பார்வதி கல்யாணத்தை அப்படியே மறு ஒளிபரப்பு உனக்காக. மறு ஒளிபரப்புனா வீடியோல எல்லாம் இல்ல, நிஜமா நேர. அதுவும் இதை விட இன்னும் பிரம்மாண்டமா, அதையும் இன்னும் பிரம்மாண்டமா அந்த 3D எல்லாம் பண்ணி டிஜிட்டல் ரீமேக் எல்லாம் சொல்றது இல்லையா, அது மாதிரி அதையும் இன்னும் பிரம்மாண்டமா. தென் திசையில நான் வந்து தென்பாண்டி நாட்டின் அரசியாகவும் அவர் அரசராகவும் திகழ்ந்து தென்னாட்டவர்களுக்கு காட்சி அளிக்க, இங்க எல்லாரும் வடநாட்டவர்கள் இல்லையா, அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்க்க முடியலையே. அங்க அவளுக்காக நாங்க இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிப்போம், மீனாட்சி சுந்தரேஸ்வரரா அந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்த போறேன்னு சொல்லியிருக்கா. அகஸ்தியருக்கு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணமே, மீனாட்சி கல்யாணம். அதுக்குதானே இங்க சிவபெருமானும் தடாதகி பிராட்டியாரை மீனவனான மலையத்வஜ பாண்டியனிடம் தோற்றுவித்து அம்பாள் கிளம்பராளாம் சொல்லிண்டு, இப்போ போனாதான் சரியா இருக்கும், கல்யாணத்துக்கு நேரத்துக்கு கல்யாணம் எல்லாம் நடக்க வேண்டாமா, எல்லாம் மீனாட்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ இப்ப கிளம்பறேன்னு கைலாசத்துலேன்னு புறப்படுறா. இப்ப சொல்லும் போது இந்த பாண்டிய நாடு இருக்கே, தேவி வந்து ஆவிர்வாகம் பண்ண போறா, தேவி ஆள போறா. எப்பேற்பட்ட சிறப்புடைய நாடு, இதன் சிறப்பை அப்படி சொல்லிவிட முடியாதான். திரு ஆலவா என்ற இந்த ஸ்தலம் சிவலோகம் போல் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த முப்பெரும் தேவியர் நவராத்திரி கொண்டாடுறோமே, அந்த ஓரோரு தேவி மகாலட்சுமி இருக்கா, சரஸ்வதி இருக்கா, துர்கை இருக்கா, இந்த 3 தேவிகளுக்கும் ஒவ்வொரு விதமா அத அணி சேர்க்குமா. எப்படின்னா சொல்றார், திருமகட்கொரு தாமரை கூடமே திருமால் மருமகட்கொருவன் தாமரை மாடமே, திருமகட்கொரு தாமரை கூடமே திருமால் மருமகட்கொருவன் தாமரை மாடமே, ஞானம் தருமகட்கொரு யோகத்தனி பீடமே, ஞானம் தருமகட்கொரு யோகத்தனி பீடமே, பெறையாம் பெருமகட்டிருமுகத்தனி இலகமானதிப்பேரு.
அவர்களுக்கு மகாலட்சுமிக்கு செந்தாமரை விடாம், சரஸ்வதி தேவிக்கு வெண்தாமரை விட. அவ சொல்லுவாள், எனக்கு இந்த மாதிரி சேர்தான் முடியும், சோஃபா இப்படிதான் வேணும், கொஞ்சம் குஷனோட இருக்கணும், சில பேர் கொஞ்சம் இடுப்பு வலி இருந்தா அதுக்கு தனியா குஷன் வேணும்னு கேப்பா. அவளுக்கு சௌரியமான சீட்டிங் வேண்டாமா? இது மாதிரி செந்தாமரை வீடு மகாலட்சுமிக்கு, வெண்தாமரை வீடு சரஸ்வதிக்கு. ஞான சக்தியான உமாதேவி அவ தாமரையிலாம் உட்காந்துக்க மாட்டா, யோக பீட்டம் வேணும்பா அவளுக்கு, யோக பீட்டம். இதெல்லாம் விட நம்ம எல்லாம் தாங்குறாளே இந்த பூமாதேவி, அவளுக்கு திருமுகத்துல ஒரு திலகம் வச்சா மாதிரி இருக்கும். இந்த மதுரை வந்து அவளுடைய திருமுகத்தில் ஒரு திலகமா, திலகம்னு சொல்றார். ஏன்னா குவலைய திலக பூமிக்கே இது வந்து திலகம். இறைவன் இறைவி திருமணம் இங்கதான் நடக்க போறது, எவ்வளோ சிறந்தது. இங்கதான் வந்து மலைய பர்வதம் இருக்கு, அந்த மலைய பர்வதத்தை தான் துவஜஸ்தம்ப சின்னமா வச்சுருந்தான், துவஜஸ்தம்ப கொடியில சின்னமா வச்சுருந்தார் மலையத்வஜ பாண்டியன். அவ அப்பா குலசேகர பாண்டியன் பெரிய மகாராஜா, அறநெறி தவறாமல் ஆண்டு வந்தார். அவருடைய காலத்துல தான் சோமசுந்தரேஸ்வரர் கோவில் விசேஷமா கட்டப்பட்டது. அவர் தான் கண்டுபிடிச்சாராம் அந்த கடம்ப மர நிழல்ல மூலலிங்கமா ஸ்வயம்பு லிங்கமா சுவாமி எழுந்தருளிருக்காரு. அதை கண்டுபிடிச்சு கோவில் கட்டினதெல்லாம் அவப்பா. இப்ப மலையத்வஜ பாண்டியனுடைய ஆட்சி காலம், கல்யாணம் என்பது சூரிய குலத்துல சூரசேனன் என்ற மகாராஜாவின் பெண் காஞ்சன மாலை. தமிழ்ல சொல்லும் போது பொன்மாலைன்னு சொல்லுவார், காஞ்சன மாலைன்னு அந்த அம்மாவுக்கு பேரு. மலையத்வஜன் காஞ்சன மாலை தம்பதிகள் ரொம்ப பக்தி உடையவர். உண்மையும் செல்வமும் கல்வியும் தெய்வ பக்தியும் எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கு, எல்லா செல்வங்களும் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான செல்வம் இல்லையா? என்ன செல்வம்னா குழந்தை செல்வம் இல்லை. சில பேருக்கு குழந்தை இருக்கும் செல்வம் இருக்காது, செல்வம் இருக்கும் குழந்தை இருக்காது. மலையிட்ட செல்வத்தாருக்கு மகிழ ஒரு மகவு தாரான்வர், கோடி கோடியா இருக்கும் குஞ்சு விளையாட ஒரு குழந்தை இருக்காது. அடுத்த வேளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பா, அவளுக்கு பிரசாதிப்பர் அநேகமான குழந்தைகள். இது பகவானுடைய ஒரு விளையாட்டம். அது மாதிரி இந்த மலையத்வஜ பாண்டியனுக்கும் குழந்தை இல்ல, ரொம்ப வருந்தினானா. குழந்தை இல்லாத வாழ்க்கையை பத்தி ஒரு கவி சொன்னார், எப்படி இருக்கும்னா ஸ்ருதி இல்லாத பாட்டு மாதிரி இருக்குமா, அசாத்தியமா இருக்கு. சவுண்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பக்கவாத்தியக்காரா ஒவ்வொன்னு வாசிக்கிறா, எல்லாம் வீடியோ எல்லாம் வச்சிருக்கா, அதுவும் பிரமாதமா இருக்கு கவரிங் எல்லாம், கவரேஜ் எல்லாம். ஆடியன்ஸும் நிறைய பேர் இருக்கா, இவரும் நல்லா அட்டகாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் இப்படி ஸ்ருதி சேர்த்துட்டு பாட தொடங்கினா அவர் பாட்டுக்க பாடுறார், ஸ்ருதி பாட்டுக்க ஹாலை விட்டு வெளியில போயிடுத்துனா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் முக்கியமானவாளெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு கேளுங்கோ, நான் வந்து முதல்ல உங்களுக்கு முதல் இடத்தை கொடுக்கறேன், முன்னாடி வந்து உட்காந்துக்கோக்கோ கேளுங்கோன்னா கேட்க முடியுமா? என்ன ராஜ மரியாதை கொடுத்தாலும் அந்த கச்சேரியை கேட்க முடியுமா? ஸ்ருதி இல்லாத கானம் போலும் ஸ்ருதி இல்லாத கானம் போலும் நிதி இல்லாத தானம் போலும் ஸ்ருதி இல்லாத கானம் போலும் நிதி இல்லாத தானம் போலும் மதி இல்லாத வானம் போலும் மதி இல்லாத வானம் போலும் கத்தி இல்லா விமானம் போலும் வழிவழுரைக்கல. மைந்தரில்லா வாழ்வும் ஒரு வாழ்வென்று உரைக்கலாம். மலையத்வஜன் ஏதோ நம்மளிடத்துல பாவம் இருக்கு, பாவம் இருக்கிறதுனால தான் சந்ததி கிடைக்கலன்னு. இந்த பாவம் நீங்கிறதுக்கு பரிவேழ்வி நூறு யாகம் பண்ண, அஸ்வமேதம் தான் பரிவேழ்வின்னு தமிழ்ல சொல்லுவா. அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. 96 மூன்று மகன்னர் பரஞ்சோதியார், 96 ஆச்சு கணக்கு சொல்றார், 100 96 பண்ணியாச்சு, 97 98 99 பண்ணியாச்சாம், 100 யாகத்தை ஆரம்பிக்க போறார். இப்ப திடீர்னு ஒரு போன் வருது, யாருக்கிட்டன்னா தேவேந்திரன் கிட்டேன்னு வருதான். அவனுக்கு அவன் பதவி போயிடுமோன்னு ஒரு பயம். அஸ்வமேதம் 100 பண்றவர் இந்திர பதவிக்கு அதிகாரி ஆயிடுவாரு, தனக்கு தன் பதவி போயிடுமேங்கிற பயத்துல ஏன் முன்னாடியே சொல்றது, 100வதுலதான் அவனுக்கு தோன்றதான், ஆஹா இப்போவாவது காப்பாத்திக்கணும், பதவியை காப்பாத்திக்கணும். அப்பா மலையத்வஜ பாண்டியா, நான் இந்திரன் சொல்றேன் பேசுறேன், உனக்கு என்ன குழந்தை வேண்டும் என்றுதானே நீ வேள்வி செய்கிறாய், புத்திரலாபத்தை உத்தேசிச்சுதானேப்பா நீ யாகம் பண்ற, புத்திரலாபகத்தை தடையின்றி கொடுக்கக்கூடியது புத்திரகாமேஷ்டின்னு ஒரு யாகம் இருக்கேன், அதை பண்ணலாமே நீ. பரிவேழ்வி செய்வதை விடுத்து மகவேழ்வி செய்வார், மகனுக்காக தானேப்பா நீ யாகம் பண்ற. அதுவும் இந்த மலையத்வஜ பாண்டியனை பத்தி சொல்லணுமே, புள்ளதான் பிறக்கணும்,
பொண்ணுன்னு பேச்சு கூட யாரும் சொல்லக்கூடாது. புள்ளதான் பிறக்கணும், அதைதான் மாத்தி எடுக்கத்தான் மாத்துறதுக்கு தான் அம்பாள் ஆவிர்வாதம் பண்ணி போறா. இவரோ புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கார். மகன் மகன் வேள்வின்னு தான் அவன் இந்திரனே சொல்றார். மகள் வேள்வின்னு சொல்லிட்டா தப்பா, இன்னும் வந்து இன்னும் விழுந்துட்டா கூட அவருக்கு வந்துருவார். அவர் மகள் வேள்வி மகவேள்வி மகன் வேள்வி இப்படிதான் சொல்றார். அதான்ப்பா, நீ புத்திரகாமேஷ்டி யாகத்தை எடுத்து பாரு. தசரதர் பண்ணிருக்காரு முன்னாடி ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா, தசரதர் பண்ணிருக்காரு, நாளும் பிள்ளையா பிறந்தது. உனக்கும் கண்டிப்பா புத்திரன் பிறப்பான். தேவேந்திரன் சொல்லிருக்கான், நல்ல ஒரு வாக்கு நமக்கு வந்திருக்கு. தைரியம் சொல்ற மாதிரி, மனசை திடப்படுத்துற மாதிரி அவன் ஒரு வாக்கு சொல்லியிருக்கான். சரி, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாமேன்னு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய தொடங்கினார். என்னவோ புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு தான் பெருமை திருப்பி வரணுமா? ஏன்னா அன்னைக்கு வந்து நாராயணன் வந்து புத்திரகாமேஷ்டி யாகத்தினால ராமரா அவதாரம் பண்ணினார். நாராயண சகோதரி கூட இன்னைக்கு புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்தா வரப்புறா. அண்ணாவுக்கும் தங்கிக்கும் பொருத்தம் இருக்க வேண்டாமா? அதனாலயும் என்னவோ புத்திரகாமேஷ்டி யாகம் ஆரம்பிச்சாச்சு. அப்படி அந்த கோமத்தி ஜுவாலிய எழுதி வரதா விட நெய் அப்படி இருக்கு. நம்மளும் ஒரு நெய் விடுவோமே, விட்டா நன்னா ஏறி ரக்னி கூட பக்கம் உட்கார்ந்துருவார். நல்ல பசுமையான நெய்யை எடுத்து அள்ளி விடுறார். அது எப்படி இருக்காம், தேவின்னா ஆவிர்வாதம் பண்ண போறா. எப்படி பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வந்தது, அமிர்த ரூபினியா அம்பாளும் வந்தாலும் மகாலட்சுமி வந்தாலும் அது மாதிரி தேவி ஆவிர்வாதம் பண்ண போறா. அதுல விடுற நெய்யெல்லாம் கூட அமிர்தம் மாதிரி இருக்கான். இவரே அமிர்தத்தை விடுற தேவன் மாதிரி இருக்கார் மலையத்வஜன். அதுல நெய்ய விடுறார், அவிச போடுறார், நிறைய எல்லாம் இவர் போட வேண்டியது எல்லாம் போடுறார். வாத்தியாரும் பக்கத்துல இருந்து எல்லாம் சொல்லி தர்றாரு. இவருக்கு மந்திரம் எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்ற முறைப்படி இவரும் சொல்றார். எல்லாம் அம்பாளுடைய ஆவிர்வாதத்துக்காக எல்லாரும் தேவர்கள் முழு உலகங்களும் காத்துட்டு இருக்கு. எப்படி வரப்போறா இந்த மலையத்வஜன் காஞ்சனமாலையினுடைய தபச மெச்சி சிவருமானே வெளியில சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டு வரப்போறாவோ? அவரே சம்போ மகாதேவான்னு அத்தனை பேரும் வேண்டரா அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டாவோ? இவாளு இவா தவம் பலிக்கணும், இவாளுக்கு குழந்தையா இருக்கணும்னு தானே எப்பேற்பட்ட கருணையுடையவள். யாரு வரப்போறா? மூ உலகங்களையும் தாயாக காத்து ரட்சிக்கும் உமாதேவினா வரப்போறா. இந்த மலையத்வஜனுடைய தவமானது பூர்வத்துல பண்ணிருக்கான், இப்ப அவனுக்கு தெரியல அவன் இன்னும் தவம் பண்ணிருக்கான்னு. தெரியாம அவன் புத்திரன் புத்திரன்னு புத்திரனை உத்தேசம்னு உட்கார்ந்துருக்கான். அந்த ராஜனின் பூர்வ தவம், அவன் மனைவி காஞ்சன மாலையின் பூர்வ தவம், அவ வித்யாவதியா பூர்வ ஜென்மத்தில் அவ தவம் பண்ணிருக்கா. அந்த தவம் பலிக்கக்கூடிய தருணம் வந்துட்டான். அவா தவம் மட்டுமா, தேவர்களுடைய தவம், அத்தனை பேர் மூவர்கள் மூர்த்திகள் காத்துருக்காளாம். சிவபெருமானே கண் கொட்டாம பார்த்துருக்காரு. இந்த இடத்துல மலையரசன் ஹிமவான் இருக்கானே, அவனுடைய மனைவி கொஞ்சம் பார்க்காம இருந்து போயிட்டாளாம். மனசு கேட்கல அவளுக்கு, பார்வதி எனக்கு மட்டும்தான் குழந்தை. இப்ப இந்த காஞ்சன மாளிகை கிடைக்க போறது இந்த குடுப்பின மீனாட்சியா அவ வந்து அவளுக்கு பொண்ணா இருக்க போறாள், என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த மாமி எழுந்து போயிட்டாள். அப்ப கூட ஹிமவான் பாத்துட்டு இருக்காரு, இல்ல லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்துட்டு இருக்கா போல இருக்கு. எல்லாம் அந்த ஹோமத்தீலேந்து எப்ப தேவி ஆவிர்வாதம் பண்ணுவள்னு பாத்துட்டு இருக்கா. இவா தவ பயனை அடையும் தருணமும் வந்து விட்டது. அந்த சுப முகூர்த்த வேளையில் காஞ்சனமாலை தம்பதிகளுடைய தவ பயனை அடையக்கூடிய தருணம் வந்துடுத்தவா, தபசுக்கு பயன் அடைய போறா. எப்படின்னா சொல்றார், மூன்று உலகங்களையும் காக்கின்ற உமாதேவி மூன்று வயது குழந்தையாய் அந்த ஹோமத்தில் எழுந்தாள். மூணு வயசுதான் அம்பாளை பார்த்தோன்னு, மூன்று வயது மட்டுமில்லை மற்றொரு சிறப்பு, இந்த தேவியிடம் மூன்று ஸ்தனங்கள் உடையவளாய் எழுந்தாள். இயற்கைக்கு மாறாக ஒரு ஸ்தனம் அதிகமாக கொண்டிருந்தாள். முகத்தை பத்தி சொல்றார், எப்படி பூர்ண சந்திரன் போய் ஓடி ஒளிஞ்சுட்டானா. செக்குயார் மயிலாப்பூரை பத்தி சொல்லும் போது, இந்த ஊர் பெண்களுக்கு ரொம்ப அழகு ஜாஸ்தி, அதனால சந்திரனே சரியா தெரிய மாட்டான்னு சொல்வார்.
ஒழுங்குன்றுவனா. இங்க மயிலாப்பூர் பெண்களுடைய அழக பார்க்கத்தே நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒழுங்குன்றுவனா. அங்க போய் வேற ஏதாவது திரும்பி வர முடியாத மாதிரி ஒரு இடம் இருந்தா அங்க போயிடலாம்னு தோணிட்டான் அவனுக்கு. இன்னும் எதுக்கு நம்ம இருக்கணும், அம்பாள் தான் வந்துட்டாலே முகவிந்து நிலவு ஒழுகும். எப்படி இருக்காளாம் அந்த ஹோமத்தீல் அப்படி எழுந்து நிக்கறா? இந்த லோகம் நிம்மியாம், எல்லா லோகங்கள் இருக்கிறவா, 7-14 புவனங்களில் உள்ளவர்களும் குதூகலிப்பனர். அம்பாள் வந்திருக்கா, தேவினா வந்திருக்கா, அத்தனை பேருக்கும் அம்மாவா இருக்கிறவு அவ குழந்தையா வந்திருக்காள். அத்தனை பேருக்கும் அதான் சொன்னார், இந்த பெற்றோர்களை என்னன்னு சொல்றது, உலக அனைத்திற்கும் தாயாய் நின்று உதவுவள் தம்மையும் வளர்ப்பாருந்தோனர். எல்லாரும் அவ வளர்த்து அவ காத்து அவ ஜெகன் மாதாவா, ஜெகன் நாயகியா, லோக நாயகியா நிற்கிறா. அவளையும் நான் வளர்க்கிறேன், நான் தான் பாத்துக்கிறேன், என் பொண்ணுதான் தெரியுமோ இப்படி சொல்லிட்டு உரிமை கொண்டாடுற மாதிரி ஒரு அப்பா அம்மாவா. இது கந்த புராணத்தை எழுதின காசிப்ப சிவாச்சாரியார் வியக்கிறார். எப்படிதான் முடியறதோ, எப்படிதான் என் அம்பாளுடைய பெற்றோர்களுக்கு என்ன கொடுத்தன சார், எப்படி இந்த ஸ்தானத்தை அடைஞ்சா, ரொம்ப ஆச்சரியப்படுறார். உபநிஷத்துகள்லாம் தேடுறது தேவிய தெரிய மாட்டேங்கிறா, ஜெகன் மாதா எங்க, ஜெகன் மாதா எங்கன்னு தேடுறது. அந்த தேவி என்ன பண்றா, இப்ப அந்த ஹோமத்தீலும் எழுந்து வராலியா, எழுந்து நடந்து வரல, ஓடிந்து வராளாம். ஓடிந்து வரது அந்த சதங்கை சத்தம், காலில் போட்டு இருக்கிற சிலம்பு சத்தம், சல் சல் சத்தம். இங்கதான் இருக்கா, இங்கதான் இருக்கா, ஜெகன் மாதா கேட்கிறாளே இங்கதான் இருக்கான்னு, அந்த சல் சல்ங்கிற சத்தம் இங்கதான் இருக்கான்னு அது உபனிஷத்துகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்றதான். அப்படி குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி மூபுறம் சதங்கை குழறியேக, குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி மூபுறம் சதங்கை குழறியேங்க, நறுந்தளிர் போல செய்து போல செய்து தளர்ந்தடையொதுங்கி மழலை இளநகையூட. எப்படி வரா அந்த சதங்க சத்தம், குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி நூபுரம் சதங்கை குழறி ஏங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு தேவர்களெல்லாம் சந்தோஷப்படுறா, நறுந்தளிர் போல செய்து. அந்த இடத்துல சொல்லும் போது மழலை இளநகையினார், உளர்றதெல்லாம் மழலை எல்லாம் சின்ன வயசுல இருந்தாலும் நல்லா இருக்கும், பிரயசானவா உளர்னா எப்படி இருக்கும் நமக்கு, மேடையில வேற உளர்றா சில பேர்னா எப்படி இருக்கும், குழந்தைய உளர்றான்னா குழந்தைகளுக்கு மழை இருந்தாதான் அதை ரசிக்க முடியும். மழலை இளநகை, குழந்தைகள் சிரிச்சாதான் நல்லா இருக்கும், பொக்க பல்ல காமிச்சுண்டு பொக்கவாய காமிச்சுண்டு சிரிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். அம்பாலும் அந்த பிறந்த பயன் பெரு பொன்மாலை காஞ்சன மாலை இங்க உட்கார்ந்து இருக்காளாம். பூர்வத்துல என்ன பண்ணிட்டா, அம்பாள் ஆவிர்வாதம் பண்ணிட்டா, தபஸ் பண்ணிருக்கா, அம்பாளை பெண்ணா அடையறதுக்கு தவம் பண்ணிருக்கா. அம்பாள் முன்னாடி வந்து நிற்கும் போது அம்பாளே அடுத்த பிறவியில நீ எனக்கு குழந்தையா கிடைக்கணும்னு சொல்லிட்டான். அப்படிலாம் அதான் தெய்வத்துக்கிட்ட பிரார்த்திக்கும் போது, தெய்வம் வரம் கேட்கும் போது, வரம் உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன்னு சொல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா கேட்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் முன்னாடியே, எப்படி கேட்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமோ, வாயில கிடைக்கணும் கிடைச்சு விடுறேன், அப்புறம் கர்ப்பத்தில் வந்திருக்கணும்னா சொன்ன முடியாது. கிடைக்கணும்னு சொன்ன, பிறக்கணும்னு சொல்லிட்டு அவன் பிறந்திருப்பேன், கிடைக்கணும்னு தானே சொன்னேன். அப்ப உன் கையில வந்து 3 வயசு குழந்தையா நான் கிடைக்கிறேன்னு அப்ப சொன்னபடி அவளே போனாளாம். அப்பா அம்மா அவ கூப்பிடுறாளா, எப்படி பாக்குறா, பார்க்கவே இல்லை. நான் நீ தவம் பண்ணிருக்க உனக்கு நான் குழந்தையா வந்திருக்கேன்னு அவளே. எந்த தேவி அறத்தில் நிற்பவர்கள், அற வழி செல்பவர்களுக்கு வீடளிக்கும் அம்மை. யாரு தர்ம வழியில நடக்கிறாளோ அவளுக்கு வீடளிக்கும் உண்மை இல்லையா, வீடு பேரு முக்தியை கொடுக்கக்கூடிய தேவி. அவளே போய் காஞ்சன மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளையானான் அம்மான்னு அவளை கூப்பிட்டாளாம் ஜெகன் மாதா. அதுவும் இந்த புராணத்துல சொல்லும் போது அம்பாளுக்கு முதல்ல எல்லாம் ஏத்துக்கவே முடியலையா, அவ வந்து கிண்ணத்துல கொண்டு வந்து பால் ஊட்டுறா காஞ்சன மாலை, ஏத்துக்கவே முடியலையா, இதெல்லாம் நான் தானே பண்ணுவேன், எனக்கும் ஒருத்தர் பண்ணுவலா, ஏத்துக்கவே முடியலையா, அம்மானு ஸ்தானத்தை கொடுத்துட்டா. ஆனா ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சான், அவள் தானே அத்தனை பேருக்கும் தாய் ஜெகன் மாதா, அவளையும் காஞ்சன மாலை கட்டி விட்டாளாம். பார்த்த உடனே பால் முறை சுவர நின்றாள், ரொம்ப அன்பு வந்துடுத்து, அந்த தாய்மை அடைந்தாள். தான் அந்த மகப்பேற்றிற்கு உடைய நிலைகளையெல்லாம் அடையாமலேயே தாய் ஆயிட்டாளாம், அம்மாவாயிட்டா, ஜெகன் மாதாவுக்கு இவ மாதாவாயிட்டா. மலையத்வஜ பாண்டியனுடைய நிலை இங்க சொல்றார், ஓரமா போய் நின்று விட்டாராம். ஏன்னா புள்ளே புள்ளேன்னு நினைச்சுட்டு இருந்தார், பொண்ணா போயிடுச்சு,
என்ன இப்படி ஒருத்தர் இருப்பாரா? அது அவர் நினைக்கிறார். இப்படி முலை மூன்றுடையவளாய் வந்துள்ளாளே, என்னுடைய பகை நாட்டு அரசர்கள்லாம் நகை செய்வார்களே, சிரிப்பாளே, சிரிப்பாளா? இப்பதான் இந்த புராணத்தை படிக்கிறவா தான் இவனை பார்த்து சிரிப்பா. இப்படியே ஒருத்தன் இருப்பேன், அம்பாளே வந்திருக்கா, யாருக்கு கிடைக்கும் இந்த பேரு? பெரும் குடுப்பே இல்லையா இவனுக்கு கிடைச்சிருக்கு, அது தெரியாம அந்த காலத்து மனுஷாலே இப்படிதான். பெண் குழந்தை பிறந்தா என்ன குழந்தானா? ஏதோ குழந்தை. இன்னும் ஏதோ குழந்தை, சக்கர டப்பா ஒழிச்சு வச்சுக்கிறது. இப்படிலாம் பண்ணலாமா? அம்பாளே வந்திருக்கான்னு நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அம்பாளே வந்திருக்கா நினைக்கவே வேண்டாம், அம்பாளே வந்திருக்கா. இருந்தாலும் இந்த மலையத்துஜன் தனியா போய் நின்று இருக்கானாம் சுவாமி. நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்ய செய்வேன்? திருமண வேலையிலெல்லாம் என்னால இயலுமா? கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும்படியா இருக்குமே. பரமேஸ்வரா கைலாசநாதா சிவபதேன்னு இறைவனிடத்துல மனசு உருகி வேண்டார் மீனாட்சியா. அப்பாவை பார்த்து அப்படி லேசா சிரிக்கிறாளாம். ரொம்ப கவலைப்படுறார் போல இருக்கு. அவர் கால கவலையெல்லாம் போக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், தெரியாம கவலைப்பட்டு இருக்காருன்னு அவ பார்க்கறா. அசரீரி மேலேந்து தாங்க முடியல தேவர்களுக்கு, அம்பாளே வந்திருக்கா, இவ்வுலகமன்று உலகம் மகிழ்வித, எத்தனை தெய்வமறை துந்துபிகள் திசைப்புற நிசைப்ப, தேவ துந்துபிகள் எல்லாம் முழங்குறதே இந்த மலையத்வஜ ராஜாவுக்கு தெரிய மாட்டேங்கிறது. உடனே ஒரு அசரீரி வந்தது, மன்னவனே உண்மகட்டி சகலம் சகலம் மந்தனை போலவே செய்வாய். நல்ல மன்னவனே, மலையத்வஜ ராஜனே, உன் மகட்கு அத்தனையும் மைந்தனை போல. உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் அவனுக்கு என்னென்ன செய்வியோ அத்தனையும் இந்த பெண்ணுக்கு செய். தடாதகின்னு பேர் வை. தடாதகி கொஞ்சம் பார்த்து சொல்லணும். தடாதகி ஏதோ காதல வாங்கிக்காம சொல்லிட்டா தாடகின்னு சொல்லணும். தடாதகை அதாவது தடாத கைக்கு அப்படி இறங்கவே இறங்காதான் கை, இப்படியே இருக்கணும். முதல்ல வாழ் வில்லெல்லாம் பிரயோகம் பண்ணியிருந்தா, ரொம்ப வீராங்கனையா இருந்தா. அதனால அப்ப யுத்தத்துல ஆயுதத்தை கீழே போடாம தடாதகையா இருந்தது. அப்புறம் அனுகிரகம் பண்ணாரத்துக்கு, அனுகிரகம் பண்ற மீனாட்சி ஆனதுக்கு அப்புறம் அனுகிரகம் பண்றதுல தடாதகையாயிடுச்சு. தடாதகின்னு அந்த அம்பாளுக்கு பேரு. மீனாட்சி, மீனலோச்சனி, அங்கே இருக்கணி போன்ற பல பெயர் இல்லையா தேவிக்கு? இந்த பெண்ணை சாதாரண பெண் என்று எண்ணி விடாதே. இவளுக்கு செங்கோல் முறைமையும் செய்துவிடு. அவளுக்கு அரசியை நீ கொடுத்து விடு, பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுடு. உனக்கு அடுத்தது இவள் தான் ஆள போகிறாள். ராணியா இருந்து கல்யாணம் படுத்தது ஒரு கவலை, இவா சரி பண்ணிட்டானா தீத்துட்டானா இன்னொரு கவலை. கல்யாண சமயத்துல நான் என்ன பண்ணுவேன், எங்கேயான மாப்பிள்ளைய தேடுவேன்? அவள்லாம் இதுக்கு சரின்னு சொல்லணுமே. இந்த விசித்திர மாமன அமைப்பை பத்தி கேட்பாளே, என்ன பதில் சொல்லுவேன்? யாரு மாப்பிள்ளையா வருவா? இந்த மாப்பிள்ளையை நான் எங்கேன்னு தேடுவேன்னு இவர் கேட்கறதே சொல்றாராம். வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆனவன் சார், உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளவு சாமர்த்தியம் பொருந்தியவர் யாருமே இல்லை சார். இது சிவபெருமானை பத்தி சொல்லுங்கோ. சிவபெருமான் இங்க இருப்பார், அவர் எப்படி பார்க்கலாம்னா, இந்த மலையத்வஜ பாண்டியன் இடத்துல அசிரீரி சொல்ற பதில் இல்ல, நந்தனார் சரித்திரத்துல கோபாலகிருஷ்ண பாரதியார் கூட இந்த பதில தான் சொல்றார். நந்தனாரை பார்த்து அந்தனர் கேட்கிறார், சிவபெருமான் இங்க இருப்பார், அவருடைய தன்மை என்ன, என்னது அவருடைய குணங்களை பத்தியும், அவர் இருக்கும்படியான இந்த நிலை எந்த நிலையில அவர் இருக்கார், பர நிலையில இருக்காரு, அந்த நிலையை பத்தி சொல்லுங்கோ, இடத்தை சொல்லுங்கோ, எப்படி இருப்பார், அவருடைய குணங்கள் என்னென்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கோன்னு சொல்லும்போது முடியாது. முடியும்னு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். தெரிஞ்சவா சொல்லுவாளா? சிவபெருமானை பத்தி கேட்கும் போது என்ன சொல்லணும்? தெரியாது, தெரியாதுன்னு சொல்றது கூட ரொம்ப கஷ்டம்னு சொல்லணும், உண்மையை சொல்லணும். ஐயே மெத்தகடினும் உமதடிமை, 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 ஐயே மெத்தகடினும். பொய்யாத பொன்னும்பலத்தையாயிருக்கும் இடம், பொய்யாத பொன்னும்பலத்தையாயிருக்கும் இடம், அறியாத மனிதர்க்கும் யாதி கண்டு கொள்ளும், அறியாத மனிதர்க்கும் யாதி கண்டு கொள்ளும், ஏமத்தகடினும் உமதடிமையேமத்தகடினும். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர் சரணாதிபதி போல, ஞானாதிபதியும் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர் சரணாதிபதி போல, ஞானாதிபதியும் பாபுலே
காருமே பாருமே கட்டி காருமே உள்ளே சேருமே அது பாருமே மெத்தகடினும் உப்பாலும் தாண்டி வந்தே அப்பால நின்றவர்க்கு உப்பாலும் தாண்டி வந்தே அப்பால நின்றவர்க்கு உப்பாலும் தாண்டி வந்தே அப்பால நின்றவர்க்கு எப்பாலும் கிடையாது அப்பால் திருநடனம் எப்பாலும் கிடையாது அப்பால் திருநடனம் ஆடுவார் தாளம் போடுவார் நடனம் ஆடுவார் தாளம் போடுவார் நடனம் ஆடுவார் தாளம் போடுவார் நடனம் ஆடுவார் தாளம் போடுவார் அன்பர் கூடுவார் பாடுவார் உமதையே மெத்தகடினும் உமதடிமையே மெத்தகடினும் கண்டாரும் கிடையாது கண்டாரும் சொன்னதில்லை கண்டாரும் கிடையாது கண்டாரும் சொன்னதில்லை அந்த ஆண்ட கோடிக்கு என்றாய் அமைந்திருக்கும் அந்தாண்ட கோடிக்கு என்றாய் அமைந்திருக்கும் அல்லவோ நந்தன் சொல்லவோ அல்லவோ நந்தன் சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ எமதையே மெதகடினும் உமதடிமையே மெதகடினும் ஐயே மெத்தகடினம் கேட்டா அப்படி டவால்னு சொல்லிட முடியுமா? ஆசிரியர் சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். இங்க கவலைப்படாதீங்கோ, கவலை களையுங்கள். இந்த தேவி இருக்காளே தடாதகி, அவள் தனக்குரிய தலைவனை காணும் வேளையில் தலைவன் சொல்லிட்டார் பரமேஸ்வரனா சொல்ல அவர் தலை சுத்தி குழுவார். பரமேஸ்வரனா என் பெண்ணையா சாமானிய பெண் நினைச்சிட்டு இருக்காரே, குலத்தில் இருந்து ஆவிர் பாவம் பண்ணது கூட அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தினுடைய பலன் நினைச்சிட்டு இருக்காரு தேவியின்னு அப்ப கூட தெரியல பாவம். அதனால தனக்குரிய தலைவன் சொல்லிட்டார். அவரை காணும் வேளையில் அவளது மூன்றாவது ஸ்தனம் மறை. அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், பாண்டிய மன்னன் செவி குளிர்ந்ததான். இதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தான தர்மங்கள் இன்னும் ஏதேஷ்டமா பண்ணினர். இந்த குழந்தைய பத்தி சொல்றார், குழந்தைக்கு திருஷ்டி கழிக்கணுமே, திருஷ்டிப்படாம இருக்கணும்னு மண்ணாலையும் கோமியத்தாலையும் பண்ண வளையல் போடுறாளாம். மண்ணால வளையல் பண்ணி போடுறா வந்துருச்சு. தெரியல மண்ணையே இந்த பாண்டிய பூமியே தன் வளையலா போட்டுக்க போறா ஆள போறா. தெரியல குழந்தைக்கு திருஷ்டிப்படாம இருக்கணும் பார்த்து பார்த்து வெளியில எல்லாம் கொண்டே வருது இல்லையா. செய்தி மட்டும் நாட்டவர்களுக்கு சொல்லிட்டா, இந்த மாதிரி பாண்டிய நாட்டில் இருக்கிறவ அத்தனை பேருக்கும் தந்தோரா அடிச்சு சொல்லியாச்சு. அரசனுக்கு ஒரு மகள் பிறந்துள்ளான், மகள் கிடைத்துள்ளாள், குமத்தியிலேருந்து கிடைச்சா ஆவிர்பாவம்னா எல்லாம் சொல்லி அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். குழந்தையோ இப்ப 3 வயசு தான் ஆயிருக்கு. 5 வயசு வரைக்கும் 5வது வயசுல அக்ஷராபியாசம் பண்ணி வித்யாபியாசத்துக்கு அனுப்பணும், எல்லாம் படிக்க அனுப்பணும். அது வரைக்கும் விளையாடுற பருவம் இல்லையா. தெய்வமா இருந்தாலும் இந்த லோகத்துக்கு வந்துட்டா இந்த பூமிக்கு வந்துட்டா விளையாட்டு அழகா தானே இருக்கும். தேவியும் யார மாதிரி விளையாடுவோ, யார கொண்டிருக்கா தேவியை பத்தி கேட்கும்போது யார கொண்டிருக்கான்னா அவ அண்ணாவைதான் கொண்டிருக்காளாம். நீ திருடுறதெல்லாம் இங்க பிடிக்கும். எதுனா சாப்பிடுறது விஷயம், யாரும் இல்ல சமய கட்டினா இங்க போய் ஒரு லட்டு எடுத்து வாயில போட்டுக்கிறது, யாருக்கும் தெரியாம கையில எடுத்துன்னு வர்றது இல்ல மண்ணுவலாம். இதை வந்து சிவலீலா அர்ணவத்தின் நீலகண்ட தீட்சிதர் சொல்றார். இல்ல மண்ணுவலாம் அவ அண்ணா மாதிரி. கிருஷ்ணருக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம்னா, கிருஷ்ணர் எடுத்தா அது தீர்ந்து போயிடும், வெண்ணெய் எடுத்தா இவர் சாப்பிட்டா தீர்ந்து போயிடும், மாட்டிப்பார் இவன் தான் எடுத்திருப்பான்னு கையும் கலவுமா பிடிச்சிடுவா. இவ எடுத்தா இன்னும் நிறைய வருமா, ஒரு லட்டு அதுல இருந்தது, இவ அந்த லட்டு எடுத்துட்டானா 2 லட்டு உள்ள இருக்கும். இப்ப யாரால கண்டுபிடிக்க முடியும்? அதிகமா இருக்கிறத வச்சுதான் ஒருவேளை அந்த காஞ்சனவால கண்டுபிடிச்சாலோ என்னவோ. நான் வந்து 1/2 கிளாஸ் வச்சிருந்தேன் பாயசம், 3/4 கிளாஸ் இருக்கே, இப்படி இருக்கு. ஒருவேளை மீனாட்சி ஒரு காட்டம்பளம் எடுத்து வாயில போட்டு இருப்போம், இப்படிதான் நினைச்சு போலாம், இப்படிதான் தெரிஞ்சு போலாம். தேவியினுடைய விளையாட்டை பத்தி சொல்றார். என்னென்ன விளையாடுவோம்? மணல் வீடெல்லாம் கட்டுவலாம் அழகா, அதாவது பெரிய பெரிய மகான்களுக்கு முக்தி வீடு பெற்றை அளிக்க வல்லவள் மணல் வீடு கட்டின்றிருப்பலாம். பாவைக்கு பால் ஊட்டுவலாம், மடியில வந்து மரப்பாச்சி பூமியை வச்சு பால் ஊட்டுவலாம், ஒரு கிண்ணத்துல பாலை வச்சுட்டு ஊட்டுறேன் ஊட்டுறேன்னு ஊட்டின்றிருப்போம். அவளுக்கு காஞ்சனால பால் கொடுத்தா சாப்பிட பிடிக்காது, சாப்பிடறதுக்கு அவளை மாதிரி அடம் பண்ணினவா பார்க்கவே முடியாதான். அவ பால் குடிக்கிறாளா
பிள்ளைக்கு வச்சு பால் ஊட்டின் இருக்காளே, தேவர்கள் எல்லாம் முருகன் தான் ஒருவேளை மடியில இருக்காரோ, முருகன் தானே பால் குடிச்சிருக்கார், மடியில போட்டு முருகனை தானே பால் ஊட்டிருக்கா, முருகனுக்கு தானே பால் ஊட்டிருக்கா, ஒருவேளை அந்த மரப்பாச்சி பொண்ணு முருகனும் பாக்குறாளா, முருகன் நான் இங்க இருக்கேங்கிறா, என்ன இங்க அங்க தேடுற குழந்தையா இருக்கா மீனாட்சி தேவி, அம்மா அங்க குழந்தையானா இருக்கா, நான் எப்படி அங்க இருப்பேங்கிறார் முருகன். இப்படி அந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சு பால் ஊட்டி விளையாடுறதும், பந்து அம்மானே அம்மானை கழுங்கு வச்சு மூணு கழுங்கு வச்சு விளையாடுறதும், இப்படி இதெல்லாம் தாண்டி ஒன்று சொன்னார். அவளுடைய மழலை தான் அங்கே இருக்கிறதுலேயே ஹைலைட்டா. எப்படி மழலை? அங்கே மலையத்வஜ பாண்டியனுக்கு வேற யாகமே அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது இல்லையா, இவன் என்ன கேட்கறாலோ அதை தந்துடுறது தான் யாகம், இதுதான் மகா யாகம். பெரிய மந்திர ஜபம் மந்திர உபதேசம் வாங்கிட்டு இருக்காரு. என்ன மந்திரம் சொல்றாருன்னா, இவோ தப்பா மழலையில ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதை திருப்பி சொல்லுவார், அப்படியே சரி பண்ணி இப்படி சொல்ல நம்ம குழந்தைன்னு சொல்லி தர மாட்டார், அதை அப்படியே சொல்லுவார். அதுதான் பெரிய மந்திர ஜபம். இதை விட ஒரு மந்திர ஜபம் உண்டா? அவ ஏதோ சொல்ல தெரியாம மழலையிலே ஏதோ உளர்றான்னா அதை அப்படியே உளர்வறான், அதை சொல்லி தான் சொல்லி சிரிப்பறான். இதுதான் அவருடைய ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருக்கு பண்றதுக்கு. எப்பவும் குழந்தையோட இருப்பார், அதை என்ன சொல்றதோ திருப்பி சொல்லிட்டு, அந்த மழலை எப்படி இருக்கான், நிறைய தோழிகள் இருக்காளே அவகிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றது குழந்தை, மீனாட்சியும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா, தப்பா சொல்றா, தப்பா ஒரு குழந்தை மூணு வயசுதான் இருக்கு, பேச்சு சரியா வரல, தத்து பித்துன்னு பேசுறதுன்னா ஆத்துல இருக்கிறவாள் கண்டுக்க மாட்டா, ஏதோ பேச ட்ரை பண்றது விடுங்கோலையும்பா. ஆனா மீனாட்சி அங்க இருக்கிறவா வேணா பாக்காம இருக்கலாம், தேவர்கள் என்ன பண்றா, தேவர்களை விட மகர்ஷிகள் இது ஏதோ வேதத்துக்கு ஏதோ ஒரு பொருளா இருக்க போறது, வேத மந்திரத்துக்கு பொருளா இருக்க போறதுன்னு மழலையெல்லாம் கூட நோட் பண்ணிக்கிறாளாம், பென் பேப்பர் வச்சு நோட் பண்ணிக்கிறா, அந்த மழலையில வர வார்த்தையெல்லாம் கூட நோட் பண்ணிக்கிறா. அப்படி அந்த அளவுக்கு அந்த மழலைதான் இருக்கிறதுல அமிர்தம் தெரியும், சரியா பேசிட்டா அதுவும் அமிர்தம் தான், இதுதான் இன்னும் தெளிஞ்ச அமிர்தம். அம்பாள் தெரிஞ்சு அந்த பவளுக்கு பேச தெரியாதா, அவ வந்து சாது அப்படின்னு அம்பாளை பார்த்து சரஸ்வதியை பார்த்து விபஞ்சியா காயந்தியில சொல்லுவார், சாது எப்படி வாசிச்சுட்ட சாது அப்படின்னு சொன்னதே சரஸ்வதி மூடி வச்சுட்டா, இந்த சொல்லுல இருக்கிற இனிமே என் வாசிப்பில் இல்லை, முடிஞ்சா அடுத்த தடவை ட்ரை பண்றேன்னு சரஸ்வதியே வீணையை மூடி வைக்கிற அளவுக்கு அவ்வளவு இனிமை பொருந்தியது இல்லையா அவளுடைய சொல். ரொம்ப பொருள் உணர்ந்து பொருளோட சொல்ற சொல்லுக்கே அவ்வளவு இனிமை இருக்குன்னா, குழந்தையா அந்த மழலையோட அவ சொல்ற சொல்லுக்கு எவ்வளவு இனிமே இருக்கும். இதுக்கெல்லாம் மலையத்தேஜ பாண்டியன் ஏதோ வருவார், குழந்தையோட விளையாடுவார், வேலை இருக்கே அவருக்கு, ராஜாங்க காரியங்கள் நிறைய இருக்கே, கொடுத்து வைத்தவள் அந்த காஞ்சன மாலை தான். எப்பவும் குழந்தை என்ன பண்றா, எங்க விளையாடுறா, என்ன விளையாடுறா, பந்து வச்சு விளையாடுறாளா, தோழிகளோட சுவாமி அவருடைய சிவலிங்கத்தை வச்சு புஷ்பங்கள் எல்லாம் போட்டு அர்ச்சிச்சு அதுன்னு விளையாடுறாளா, என்ன விளையாடுறான்னு அவ விளையாடுறத இடையராது சதா பார்த்துட்டே இருக்காள். அவள் பார்த்து கண்டு கண் கழிக்க கண் குளிர கண்டு மகிழ இந்த மீனாட்சியும் அம்மா பாக்குறாளு, நிறைய விளையாடுறாளாம், அவளுக்கு இந்த இன்பத்தையெல்லாம் கொடுக்கறதுக்கு தானே அவளும் தோண்டி இருக்கா. அதனால மீனாட்சி தேவியும் அற்புதமா இந்த மழலை மேலோங்க மழலை மொழி பேசி மகிழ்ந்திடச் செய்வாள், மழலை மொழி பேசி மகிழ்ந்திடச் செய்வாள், தேவி மழலை மொழி பேசி மகிழ்ந்திடச் செய்வாள். சிறுமியருடன் கூடி சிறுவிடு கட்டி, சிறுமியருடன் கூடி சிறுவிடு கட்டி, பாவைக்கு பாலூட்டி பந்து அம்மனை அடி, பாவைக்கு பாலூட்டி பந்து அம்மனை அடி, மழலை மொழி பேசி மகிழ்ந்திடச் செய்வ. சீரார்பவழங்கால் முத்தங்கயிராக, சீரார்பவழங்கால் முத்தங்கயிராக, எறாரும் பொற்பலகை எறிந்தமந்தி, சீரார்பவழங்கால் முத்தங்கயிராக, எறாரும் பொற்பலகை எறிந்தமந்தி, பாரோர் புகழ்ந்திடவே பாடியும் ஆடியும், பாரோ புகழ்ந்திடவே பாடியும் ஆடியும், காண்போர் உள்ளம் கழித்திட செய்திடுவார், காண்போர் உள்ளம் கழித்திட செய்திடுவார், மழலை மொழி பேசி மகிழ்ந்திட செய்வார். மழலை மொழி பேசி
எத்தனை பேரையும் மகிழ்ந்திட செய்வாள். அது மட்டும் இல்ல, இந்த மீனாட்சி விளையாடுறத பார்த்து முப்பெரும் தேவியர் இருக்காளே, அதுல வாணியாலையும் லக்ஷ்மியாலையும் பொறுத்துக்க முடியலையா, அவ மட்டும் மீனாட்சி மட்டும் விளையாடுவாடா குழந்தையா, நாங்களும் விளையாட மாட்டோமான அவளும். வாணியா இருக்கட்டும் லக்ஷ்மியா இருக்கட்டும் எல்லாம் குழந்தை வடிவத்தை எடுத்து நின்றுட்டாளா, 3 வயசுக்கு அவளும் நின்றுட்டா, அவளோட ரொம்ப அழகா அவளுக்கு ஒத்து போறது விளையாடுறாளாம். என்ன பண்றா, வாகீஸ்வரி இருக்காளே சரஸ்வதி, வாகீஸ்வரி தும் ஆனைய தீர்த்தம், நான் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போறேன் சிவபெருமானுக்கு, அதுக்கு போய் நீ தீர்த்தம் எடுத்துன்னு போய் இந்த கொழாடியில போய் எடுத்துன்னு வாடி, தீர்த்தம் எடுத்துன்னு அனுப்பி வைக்கிறா. பக்கத்திலேயே ஸ்ரீரங்கேஸ்வரி இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, மகாலட்சுமி வந்து சரஸ்வதிக்கு மாமியார், அவளை வச்சு இவ்வளவு வேலை வாங்கலாமோ. அவ போனதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கேஸ்வரின்னு திரும்புறாளாம். அதுல என்ன ஒரு அழகு, இந்த விளையாடுறதுல கூட ஸ்ரீரங்கேஸ்வரி மாமியார வந்து பார்த்துதான் வேலை வாங்கணும், மருமகளை நிறைய பண்ண வைக்கலாம், நாட்டு பொண்ணு தானே அவ, சின்னவ தானே அவன், நிறைய பண்ணிட்டோம், தண்ணி எடுத்துனுவா, அங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துனுவான்னு சொல்லலாம். இது கொஞ்சம் வயசானவ இல்லையா, அவளை பாக்குறது இவ வயசானவ, அதனால உன்னால முடிஞ்சா கொஞ்சம் போய் பத்திரம் எல்லாம் பறிச்சுன்னு வா, வில்வ பத்திரம் எடுத்துன்னு வா, ஸ்ரீபத்திரம் மானியன்னு இவளை அனுப்பி வைக்கிறா. அவ்வளவு அழகு அந்த விளையாட்டுல கூட விளையாடின்றிருக்கா, அற்புதமா விளையாடுறா. காஞ்சன மாலைக்கு கண்ணு வந்து இப்ப யசோத மாதிரி ஆயிடுத்தான், ஆண்டாள் சொல்லுவோம் இல்லையா, ஏராந்த கண்ணின்னு, கிருஷ்ணனுடைய லீலையை பார்த்து கண்ணு பெருசா எடுத்து யசோதைக்கு அப்படியே ஆயிடுச்சு, ஏராந்த கண்ணி ஆயிட்டான்னு. அது மாதிரி இவளுக்கும் கண்ணு ரொம்ப பெருசா ஆயிடுத்தான், சின்னதா தான் இருந்தது, இப்ப அவளுக்கும் பெருசா ஆயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமா விளையாடினா விளையாடிட்டே இருக்க முடியுமா, 3 வயசாச்சு, 4 வயசாச்சு, 5 வயசாயிடுச்சு. வித்யாபியாசம் ஆரம்பிச்சுட்டார், கலை பயில தொடங்கினாள். எப்போ வித்யாபியாசம் ஆரம்பிச்சாரோ, எப்போ மலையத்துஜ பாண்டியன் இவளை ஸ்கூல்ல சேர்த்தாரோ, அப்போலேருந்து கலைகள் எல்லாம் போட்டு போட்டு இவகிட்ட வருது. நான் தான் நான் முந்தி நீ முந்தின்னு ஒரு ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஒரு கலையும் இவளுக்கு போட்டு போட்டு அத்தனையிலும் சிறந்து விளங்கினாள். அத்தனை கலைகள் சகல கலா வல்லின்னு சிவ சரஸ்வதி தேவியை சொல்றோம், சரஸ்வதிக்கு இவதான் வந்து மூலமான தேவி, அவளே இவளுடைய ஒரு சொரூபம் தானே, அம்சம் தானே, இவள் தானே ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஸ்ரீவத் சிம்ஹாசனேஸ்வரி மூலமான சமஷ்டி ரூபமான தேவி இவதானே, அத்தனை தேவிகளும் இவளில் அடங்கியவர்கள் தானே. அப்பேற்பட்டவள் இந்த மீனாட்சி மீனலோச்சனி அத்தனை கலைகளிலும் சிறந்து விளங்கினாள். போர்க்கலைகள் என்ன, ராணி ஆக போறா, இது நம்மாத்து குழந்தையா இருந்தா பெண் குழந்தையா இருந்தா அதெல்லாம் வேண்டாம், நீ சண்டைக்கெல்லாம் அனுப்பாதேன்னு சொல்லலாம், அவோ ராணினா ஆ போறா, அதெல்லாம் போயே ஆகணும், கம்பல்சரியா அது போயே ஆகணும்னு அனுப்பி வச்சுட்டார். அவளும் போர்க்கலைகளிலும் சிறந்து விளங்கினாள். வீரலட்சுமிக்கு ஒரு நல்ல போட்டு உண்ணுறுதான், வீரலட்சுமி அவதான் பெண்கள்ல அவளை பீட் பண்றதுக்கு யாரும் இல்லை நினைச்சிருந்தா, இந்த மீனாட்சி எப்போ அந்த போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினாலோ வீரலட்சுமிக்கு ஒரு நல்ல போட்டி தயாராயிட்டா. போட்டிக்கு எவ்வளவு இருக்கா, யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாம் கத்துட்டா, அத்தனையிலும் சிறந்து விளங்கினாள். மலையத்வஜ பாண்டியன் பார்த்தான், இனிமேலும் தாமதிக்க கூடாது, நல்ல முகூர்த்த நாளா பார்த்து அம்பாளுக்கு சிரத்தில் ரத்ன முகூட்டத்தை சூட்டி விட்டான், பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். அது எல்லா வீதிகளிலும் யானையில ஏறி ஏத்தி அந்த முகூட்டத்தை எல்லா வீதிகளுக்கும் அனுப்பி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணினாலாம், தேவர்கள் எல்லாம் தொட்டு வச்சுக்கிறா, என் அம்மாவுடைய சிரத்தை அலங்காரம் அனுப்பிடுச்சு, எல்லாம் தொட்டு வச்சுக்கிறாளாம், உலகத்துயிர்கள் அனைத்தும் மகிழ அந்த மகுடம் வந்தது. மகுடம் இறங்கிச்சு, என்ன கூட்டம் அங்க ஆலவாயில, அம்பாளுக்கு நான் பட்டாபிஷேகம், எல்லாரும் காண கண் கோடி வேண்டும் அங்க வந்து நிக்கிறா, எல்லாரும் பாக்குறா, அத்தனை பேர் முன்னாடியும் வந்த ரத்ன மகுடத்தை சூட்டினான், கரத்தில் செங்கோல் செலுத்தினான், கழுத்தில் வேப்ப மாலை, பாண்டியர்களுக்குரிய மாலை அது, வேப்ப மாலை அணிந்தாள். இத்தனையும் எல்லாம் அவன் பண்றான், முறையா பட்டாபிஷேகத்துக்கு வேண்டியது அத்தனையும் பண்றான், எல்லாம் இருக்கு அங்க ரெடியா வச்சுருக்கா, தயாரா இருக்கு, சடங்கு சம்பிரதாயப்படி எல்லாம் பண்றான். அம்பாள் என்ன, ஆஹா நம்ம தான் இனி ஆட்சியில் இருக்க போறோம், நம்ம சொல்றதுதான் சட்டம், இங்க நம்ம வகுத்ததுதான் சட்டம்னு அங்க அந்த உலகத்தவர்கள் என்ன சொல்றா, யார் எப்படி பாக்குறா, போட்டோ எடுக்கிறாளா, அதை பார்த்துட்டு இருக்காளா, இல்லை இந்த பதவி இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குன்னா யாரு காரணம், பூர்வ ஞாபகம் இருக்கு போல இருக்கு, சிவபெருமான் தான் காரணம், அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு அப்பப்ப ஞாபகம் வருமா. பரநிலையும் வரும் பாமர நிலையும் வரும் தேவிக்கு, இப்போ பரநிலையில இருக்கா, பரதேவத்தை இல்லையா, பரநிலையை அடைஞ்சு அந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து உலகத்தை பார்க்கல, உலகத்தை படைச்சவனை பாக்குறாளாம், கண்ணை திறந்தா உலகம் தெரியறது, உட்கார்ந்து இருக்கா, எல்லாரும் பாக்குறா, தன்னையே பாக்குறா. தேவி அங்க சிம்ஹாசனேஸ்வரியா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியா எழுந்தருள் இருக்கிற கோலத்தை பாக்கறா, அவளை பார்க்கலையா, அவள் கண்டது தனக்கு இந்த பதவியை அளித்த இந்த ஆழமுண்ட நீலகண்ட ரூபன், இந்த நீலகண்ட பெருமான் சிவபெருமானதான் அவள் பாக்கறா. கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிண்டு, சுவாமி நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும், நான் அடையும் அனைத்து வெற்றியும் உம்மை சேர்ந்தது,
வெற்றி உண்மை சேர்ந்ததுன்னா ஏதாவது தோற்கிறேன், தோல்வி என்னை வந்து அடையிறதுன்னா அதுவும் உண்மை சேர்ந்தது. வெற்றி தோல்வி அனைத்தையுமே உமது சரணாரவிந்தத்திற்கு சமர்ப்பித்தேன், இனி என்னுள் இருந்து ஆட்சி செய்ய வேண்டியது தாம் தான் பிரார்த்தனை பணிந்து ஆலமுண்டனை நினைந்து அவனடிகள் பணிந்து ஆலமுண்டனை நினைந்து அவனடிகள் பணிந்து பரிபாலனம் செய்தாள் புவனேஸ்வரி பரிபாலனம் செய்தார். தபமில்லாமல் எவர்க்கும் புயர்களை மாற்றிய தபமில்லாமல் எவர்க்கும் புயர்களை மாற்றிய தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பாற்றிய தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பாற்றி பரிபாலனம் செய்தார். தர்மம் நடந்து வர ஜனங்கள் நான்கு மாதத்துடன் தர்மம் நடந்து வர ஜனங்கள் தங்கள் நெறி தவறுதல் என்றும் புனாமலே தங்கள் நெறி தவறுதல் என்றும் புனாமத்தே பரிபாலனம் செய்தார் புவனேஸ்வரி பரிபாலனம் செய்தார். மீனாட்சியை பத்தி ஒரு சிறப்பு சொல்றார், அந்த அம்பாள் கண்ணையே மூட மாட்டாளாம். எப்படி மீன் கண்ணையே மூடாது, அது தூங்குறதும் முழிச்சுட்டு இருக்கும் கண்ணு மூடாது. சில பேர் சொல்லுவா கண்ணை திறந்தே தூங்குறதும்பா, எப்படி தூங்குறதாலும் கண்ணு மூடாது மீனுக்கு. அது மாதிரி இந்த அம்பாளும் கண்ணு மூடவே மாட்டா, ஏன்னா ஏதாவது ராத்திரி வேளையில யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சி கூப்பிடுறா அப்ப வேணும் அனுகிரகம் பண்ணாம போயிட்டோம்னா, அவ பிரார்த்தனை கேட்காம போயிட்டோம்னா என்ன பண்றது, தூங்கப்படாதுன்னு கண்ணு இப்படி திறந்தே இருக்கும். அதனால மீனாட்சி. இன்னொரு அர்த்தம் சொல்லும் போது, மீன் வந்து பார்வையாலே குழந்தைகளுக்கு பசி ஆத்திடும். பிஞ்சு மீன்கள் எல்லாம் குட்டி மீன்கள் எல்லாம் தொடர்ந்து போகும், இந்த தாய் மீன் தெரியும் பின்னாடி வரான்னு தெரியும், ஒரு சிலுப்பு சிலுப்புண்டு அப்படி திரும்பி பார்க்கிற பார்வையிலேயே அதனுடைய பசி ஆத்திடும் இல்லையா தாய் மீன். அது மாதிரி பார்க்கும் போதே பார்த்த மாத்திரத்திலேயே பக்தர்களுடைய குறை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை இல்லாம பண்ணிடுவான், குறைய நீக்கிடுவோம். இன்னொன்னு சொல்றார், இன்னொரு முக்கியமான அர்த்தம், இது சிவலிங்கா நாமத்தில் சொல்லியிருக்கார். எப்பவுமே அம்பாளை பத்தி சொல்லும்போது அவண்ணாவை பத்தி சொல்லாம இருக்க முடியாது, மகாவிஷ்ணுவை சொல்லாம இருக்க முடியாது. மகாவிஷ்ணு மத்ஸ்யாவதாரம் எடுத்தாரே, மீனா தானே வந்தார். மீனா வந்து அந்த துஷ்ட அரக்கர்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டா, எதை நல்ல நல்ல நம்ம வேத ஆகம நூல்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் அவ வச்சுட்டா, அவா கிட்டேந்து அந்த அரக்கர்கள் கடல் மாதிரி இருந்தாலாம் கடலே உழைச்சி வச்சுட்டா, அந்த கடல்ல பூந்து அந்த வேதத்தை காப்பாத்துறதுக்கு கடல்ல மீனா போனார் இல்லையா. அது மாதிரி ரொம்ப இந்த சம்சாரங்கிற கடல்ல நம்ம ஒழுந்துட்டு இருக்கோம் மாட்டின் இருக்கோம், இந்த சம்சாரங்கிற கடல்ல நம்ம இருக்காம நம்மளை காப்பாத்துறதுக்கு அவ மீனா வந்திருக்காளாம். மீன் கண்களை உடைய மீனாட்சி தேவி கண்ணை மீனா வச்சுன்னு வந்திருக்கா, மீன் போன்ற கண்கள், கயல் விழின்னு சொல்றோம் அங்கேயர் கண்ணி, அது கண்ணாலேயே நம்மளை கரையேத்திடுவலாம், கண்ணாலேயே நம்ம இந்த சம்சார சாகரத்திலேருந்து வெளியில் எடுத்து விடுவலாம். அதனால மீன் போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி. இந்த தேவி ஆட்சி பண்றா மலையத்வஜனுடைய ஆட்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எடுத்து ஒரே வாரத்திலேயே மனுஷா பேச ஆரம்பிச்சுட்டாலாம். அவர் போறல, அவர் போறாது, அம்பாள் எப்படி ஆட்சி பண்றா, எப்படி தாபம் இல்லாமல், எவருக்கும் தாபம் இல்லை, தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காத்தாளாம். ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு மரண தண்டனை விதிக்க வேண்டி வருதுன்னா தன்னுயிரா நினைப்பலாம், ஏன்னா அத்தனைக்கும் அவள் தானே மூலம், அத்தனைக்கும் அவள் தானே தாய். இப்படி இந்த தேவியானவள் ஆட்சி செலுத்த ஒரு குறை இல்லை, அங்கிருப்பவர்களுக்கு ஒரு குறை இல்லை, படிக்காதவா இருக்காளா, படிக்காதவாள் இல்லை, ஏன்னா இவ எல்லா மந்திரிகளையும் மாத்தி ரீப்ளேஸ் பண்ணினாலாம். அப்பா வந்து ராஜ்யத்தை தனக்கு கொடுத்துட்டார், தான் தான் அரசி, அவருக்கடியில வேலை பார்த்துட்டு இருந்த மந்திரிகள் சேனாதிபதிகள் இருந்தா அது பொருந்தாதே நமக்கு, நம்ம வேற ஆட்களை வந்து நியமிக்கணும்னு அப்பாவுக்கு அடியில வேலை பண்ணினவாள் எல்லாம் நீங்க கிளம்புவோம், அப்பாவோட நீங்களும் அதுல வியாத சுவாமி இருந்தோம், அவள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இவ தனியா வேற சில பேரை பெண்கள் எல்லா இடத்துலயும் ரிசர்வேஷன் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்கிறது, பெண்களுக்கு சீட்டே இல்லையே எல்லா இடத்துலயும், ஆண்கள் தானே பெரிய புராணத்திலேயே பாத்தீங்கன்னா 60 பேர் நாயன்மார்கள் ஆண்கள், 3 பேர் தான் பெண்கள், எல்லா இடத்துலயும் இவ டாமினேட் பண்றா, என் சபையில ஆண்களுக்கு இடம் இல்லைன்னு ஸ்ரீயம் அகில தனாகரேஷு ஸ்ரீதேவி வந்து உட்கார்ந்துட்டாளாம். அவதான் நிதி மந்திரி, கல்வி மந்திரி யாரு தெரியுமா, சரஸ்வதி தேவி. அடுத்தது உணவு மந்திரி, மகான் அன்னபூர்ணா, அன்னபூர்ணி உணவு மந்திரி.
ராணுவ மந்திரி கூட பெண்தான். யாரு? வீரலட்சுமி. இவளுக்கு போட்டியா வந்தாள். அந்த வீரலட்சுமி ஆனவள் அவதான் ராணுவ மந்திரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர். எல்லாம் அத்தனையும் பெண்கள். பெண்கள் ஆட்சி வந்ததனாலும், பெண்கள் பதவிக்கு வந்ததனாலும், பெண்ணான இவள், கன்னியான இவள் ஆண்டதனாலும் இந்த நாட்டுக்கு கன்னி நாடுன்னு ஒரு பேர் வந்துடுச்சு. மலையத்வீஜ பாண்டியனுக்கோ பரம சந்தோஷம். பெண்ணினுடைய ஆட்சியைக் கண்டு மனம் குளிர்ந்தான், மனம் மகிழ்ந்தான். என்னாச்சு? சில காலங்களில் கைலை பிரான் அடிகளை சேர்ந்தான். காஞ்சனமாலை மனம் வருந்தினாள். பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அந்த துக்கம் போறதான் அந்த அம்மாவுக்கு. எப்பவும் மீனாட்சியை பார்த்துருப்போ, மீனாட்சிக்கும் இந்த இடத்துல சொல்றார், அவளும் சாமானிய பெண்ணா தானே வந்திருக்கா. தேவிதான் இருந்தாலும் அவளும் சாமானிய ஒரு மானுட பெண்ணாய் வந்துள்ளதால், அப்பா போட்டோவை பார்ப்போம், இப்படி போயிட்டே நியாயத்துக்கு போயிட்டேன்னு நினைப்போ. அது தாமர நிலை. பரநிலைக்கு வரும்போது மலையத்வீஜா கவலைப்படாதே, உனக்கு நல்ல பதவிதான் கிடைச்சிருக்கு. தேவேந்திரனோட தேவலோகத்துல சுக்கியமா இருக்கியே, இன்னும் உனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கைலாயமே கிடைக்கும். நீ பண்ணின புண்ணியத்துக்கு தேவலோகத்துல அனுபவிச்சுட்டு கைலாயத்துக்கு தான் போறேன்னு அப்பாவை பார்த்து மலையத்வீஜான்னு பரநிலையில தேவியாவும் பேசுவோம், பாமர நிலையில பொண்ணாவும் பேசுவோம். கொஞ்சம் குழப்பத்துல இருக்காளாம் தேவி. பரநிலையில் இருக்கிறதா, பாமர நிலையில் இருக்கிறதா, பரதேவத்தையே ஆக போறா மீனாட்சியா? அங்கு வரும் அடியார்களுக்கெல்லாம் வரமருளும் தெய்வமாய் திகழப்போகும் அவள் கொஞ்சம் குழம்பின நிலையில் இருக்காளாம். காஞ்சனமாலைக்கு அதை விட குழப்பம். ஏன்னா எப்பவும் வீராங்கனையா அவளுக்கு மீனாட்சிக்கு சாதாரண பெண்கள் மாதிரி சென்னையில கை கூட கீழே போக முடியாதான். கை இப்படியே இருக்கும், தொடாதகையா இருக்கும். தலையும் அப்படி குனியவே மாட்டா, முருந்துக்கு கூட குனிய மாட்டா. கொஞ்சம் குனிடுன்னு சொன்னா குனிய மாட்டா, அப்படியே நிமிந்த மாதிரி இருக்கும். எங்க சண்டைனாலும் போயிடுவோ, அதுல பங்கேற்க போவோ, அதுல வெற்றி வாகை சூடி வருவாள். அரசர்கள்லாம் கண்ணப்ப நாயனார் மாதிரி இவளுக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். கண்ணப்பர்னு ஏன் சொன்னார்னா, அதுக்கு பரஞ்சோதி முனிவர் அர்த்தம் சொல்றார். கண்ணப்பர் வந்து தலையிலையும் காதலையும் சூடின்றிருந்த பூவை வந்து போடுவார் இல்லையா. அரசர்கள் எல்லாம் ஜெயிச்ச அரசர்கள் எல்லாம் வெற்றி வாகை சூடுவார். வெற்றி வாகை சூடினான்னு சொல்றாள். வாகைங்கிறது ஒரு புஷ்பம். வெற்றி அடைந்த மன்னர்கள் அதை சூடுவார்கள். வெற்றி வாகையெல்லாம் வந்து கண்ணப்பர் எப்படி காதுல வச்சுருந்த புஷ்பத்தெல்லாம் வந்து சிவபெருமான் மேல போட்டாரோ, அது மாதிரி இவெல்லாம் கண்ணப்பர் கணக்கு அர்ச்சனை பண்றாளாம். காதுல வச்சுருக்கிற அந்த வாகையெல்லாம் எடுத்துட்டு வந்து காலில் போடுறது, அம்பாள் காலில் வந்து போட வேண்டியது. இப்படியே நடந்துருக்கு. எல்லாரையும் ஜெயிச்சுட்டு இருக்கா. காஞ்சனமாலைக்கோ ஒரு பயம் வந்துருத்தான். ஏன்னா அந்த குழந்தை பருவம் போயிடுத்து, பேச்சில் இருந்த அந்த வெகுளித்தனம் போயிடுத்து, உருவத்திலையும் பேரெழில் வந்துடுத்து, அழக வந்துடுத்து. இந்த குழந்தை பருவம் எல்லாம் போயிடுத்தே, கல்யாண பருவம் வந்துடுத்து. எப்படி இருக்காளாம்? பூத்து குலுங்கும் பூங்கொம்பினை போல் உள்ளாள். வளைந்த பூங்கொம்பு, ரொம்ப பூத்து எடுத்துனா கொடி வளைஞ்சிடும் தெரியுமோ, அது மாதிரி வளைந்த பூத்து குலுங்கும் பூங்கொம்பினை போல் உள்ளாளே என் மகள். இவரும் இல்லையே, மலையத்வீஜனும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், என் செய்வேன்? ரொம்ப வருத்தப்படுறா, எப்பவும் கண்ணும் கண்ணீருமா இருக்கா. தேவி உண்டாளாம், இன்னமும் உனக்கு தான் நான் குறைவிச்சேன்னா, ஏன் இப்போ எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கியே, சதா அழுத கண்ணா, எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கியே, என்ன நான் குறைவிச்சேன்னு கேட்கும்போது, அம்மா நான் என்ன செய்வேன், யார்கிட்ட சொல்லுவேன், உனக்கேற்றவன் எங்குளானோ என்ற கவலைதான் அம்மா. அதுதான் என்னை அனுதினமும் வாட்டி வதைக்கிறது. நான் என் செய்வேன், என் சொல்வேன், யாது செய்குவேன் என்னரும் குழந்தாய், யாது செய்குவேன் என்னரும் குழந்தாய், யாது செய்குவேன். அம்மா, பெண்ணை பெற்றவர்கள் வீட்டிலெல்லாம் இந்த நகரத்தில் மாப்பிள்ளை வரதும் துரதமா இருக்கா. மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளை வராருங்கிறா ஒரே ஏற்பாடு, குதூகலப்படுறது. அவருக்கு வேண்டிய ஐட்டம் எல்லாம் பரிமாறி எல்லாம் பண்ணியாருது, கொண்டாடுறாளே. இந்த நாட்டின் அரசியல் யானி, உனக்கு கல்யாண பருவம் விட்டு விட்டது. நான் என் செய்வேன்? மாது நின்றவனம் கண்ட என் மனமும்
சிவனம் கண்ட என் மனம் வாடி வருந்தாமல் வரமதை காணும் யாது செய்குவேன். என்ன பண்ணுவேன் நான், எப்படி உனக்கு ஏற்றவனை நான் தேர்வு பண்ணுவேன்? இப்ப மீனாட்சிக்கு ஒண்ணு புதுசா தோன்றதா? பாரு, இந்த லோகத்துல நானும் இவாளுக்கு பொண்ணா தோன்றியிருக்கேன், என்ன பிரயோஜனம்? அவளுக்கு எதை பண்ணினா மனசு சந்தோஷப்படுமோ அந்த செயலை பண்ணாமலே இருந்திருக்கேன். அப்பா போவும் போயாச்சு, அம்மாவும் இங்க இருக்கிறவங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கா. என்ன பிரயோஜனம் நான் பொண்ணா இருந்துட்டு? இப்ப தோன்றது அப்பா இருந்த வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயல் பண்ணிருப்போமா? இப்ப தோன்றது அவளுக்கு அப்பா இருந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும்படியான செயல் ஒண்ணு எதுனா நாட்டை இன்னும் விஸ்தாரப்படுத்துறது. இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். இல்ல இருந்தாலும் ஒரு சொர்க்கத்திலேருந்து பார்க்கட்டும், சொர்க்கத்திலேருந்து சந்தோஷப்பட்டோம். அவருடைய இந்த பாண்டிய நாட்டை இன்னும் பெருசு பண்ணும். திக்கெங்கும் மீன் கொடி நிலைநாட்டப்படணும். எங்க போனாலும் மீன் கொடி இருக்கணும். எல்லாருடைய கொடியா மீன் கொடியே இருக்கணும். மீன் கொடி சொன்னேன், மீனுக்கு தான் ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் சொல்லிட்டாரு நீலகண்ட தீட்சிதர். அஜ்ஞானம்ங்கிற இந்த சம்சார சாகரத்துல உழந்திருக்கிற நமக்கெல்லாம் உயிவா அந்த மீன் வந்திருக்கு. இனி கவலை வேண்டாம், சம்சாரத்திலிருந்து உம்மை மீட்டெடுக்க நான் வந்துள்ளேன்னு அம்பாள் அந்த மீன் கொடியை வச்சுன்னு திக்கெங்கும் போறதே எல்லாருக்கும் பயங்கர இருள் நீங்கறதாம். அம்பாள் இருக்கா, தேவி இருக்கா, நம்மளை காப்பாத்துவா, கரையேத்துவான்னு எல்லாருக்கும் தைரியம் வருது. அத்தகைய மீன் கொடி இல்லையா அம்மா கிட்ட இப்ப சொல்லல, ஏற்கனவே பயந்து இருக்கா. அவளுக்கு என்னன்னா இவ எப்பவும் வீராங்கனையா இருக்காளே, ரொம்ப அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு போறவாளோட அம்மாவெல்லாம் பார்த்தா, பெண்களுடைய அம்மாவெல்லாம் பார்த்தா இவ்வளோ கையகாலம் உடைச்சுக்காம இருக்கணுமே, பார்த்து விளையாடணுமே. அவன் பால போட போய் ஃபுட்பால்லாம் இருக்கட்டும், பாஸ்கெட் பாலா இருக்கட்டும், ஓங்கி ஒரு அடி அடிச்சா இல்ல அந்த பாலை எடுக்கிறது இவளை தள்ளி விட்டா போருமே. ஆண்களோட சண்டை போடுறது, ஆண்களோட சேர்ந்து போட்டி போடுறது, ஏதாவது அடிக்கடி படாம இருக்கணுமே, பார்த்துட்டே இருப்பா. அவா ரொம்ப தீரியமா இருப்பானா, அம்மா அப்பா கவலையோட தான் இருப்பா. இங்க மீனாட்சியினுடைய தாய் அம்பாளுடைய அம்மாவா இருந்தாலும் அவளுக்கும் கவலை இருக்காதா? மீனாட்சி எப்பவும் தடாதகைனா, போன எடுத்தா கூட தடாதகையா தான் இருக்கு, பார்த்துட்டே இருக்காளே. என்னமா வாத்துக்காரியம்லாம் தெரிஞ்சுக்க போறாளோ, நாலு பெண்கள் மாதிரி எப்போ ஆக போறாளோ, இதே கவலை இல்லையா? இன்னும் நான் வந்து திக்விஜயம் பண்ண போறேன்னு சொன்னா பகீர்னு இருக்கும். சொல்லல, கார்த்தால சொல்லிக்கலாம். ஏன்னா முடிவு பண்ணிட்டாலாம், ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அடுத்த நாள் கார்த்தாலும் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு அசமயமா இருக்கு. 3 மணியோ 4 மணியோ அதுதான் ரொம்ப நல்ல நேரம், சோபரமான நேரம். அந்த நேரத்துல திக்விஜயம் கிளம்பணும்னு முடிவு பண்ணியாச்சு. அம்மா கிட்ட சொல்லல. என்ன பண்ணினா, சில நேரம் நமக்கு அலாரம் மிஸ் ஆயிடும், ஏதோ அழுத்துவோம், அது அடிக்காமே போயிடும். பார்த்தா 6-7 மணி ஆயிடும் கார்த்தால. அது மாதிரி இவளுக்கு இந்த திக்விஜயம் பண்றதுக்கு புறப்படுறதுக்கு நேரம் மிஸ் ஆக கூடாது இல்லையா. ராத்திரி எல்லாம் அம்மாவோட பேசிட்டு இருக்காளாம். அம்மாவோட பேசி பேசி 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சு, 3:30 வா கிளம்பணம் போல இருக்கு. 3:25 அங்கேந்து சுமத்திங்கிற மந்திரி ஒரு சப்தம் பண்ணினாளாம். அந்த சப்தத்தை கேட்டா உடனே என்ன ஆச்சு, தேவர்களும் அலர்ட் ஆயிட்டாளாம். அம்பாள் முடிச்சுட்டு இருக்கா, அவ மட்டும் தூங்குவாளா? அம்பாளே 3:25 அந்த சத்தம் வந்தோடனே, அம்மா இப்ப சொல்றாவோ நான் கிளம்புறேன், திக்விஜயம் கிளம்புறேன். பகீர்னது அவளுக்கு, அதுல நான் வந்து சொல்றேன், ஏன் கிளம்புறேன், எதுக்கு கிளம்புறேன், நீ சொல்றதெல்லாம் நடக்கும்போது நடக்கும் அம்மா, கவலைப்படாதே. கல்யாணம் எல்லாம் நமக்கு இல்லையா இருக்கு, எல்லாம் சுவாமி நடத்துறார், நமக்கு மேல இருக்கிற சக்தி நடத்துறது இல்லையா, கவலைப்படாதே. நான் திக்விஜயம் செய்து வெற்றி பெற்று வருகிறேன், நீ மன நிறைவுடன் இரு, கவலைப்பட்டுட்டே இருக்காதே. கவலைப்பட்டிருந்தாலே எல்லாம் சரியாயிடுமான்னு அம்மா அவன் மனசை தேற்றி அங்க உடுக்கை தக்கை அத்தனையும் மங்கள வாத்தியங்கள் முழங்க, கண 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 என்று முத்தளங்கள் அத்தனையும் துந்துபி வேரிகள் அத்தனையும் முழங்க, தேவர்களும் மங்கள கோஷம் உன்னை பிளக்குமாறு செய்ய மணி தேரேறினாள் மீனாட்சி தேவி. ஆர்த்தன தட்டாரி தேடி யார்த்தன முருடு மந்தி, ஆர்த்தன தட்டாரி தேடி யார்த்தன முருடு மந்தை, யார்த்தன உடுக்கை தக்கை அடிக்க முழங்க சப்தம் விண்ணை பிளக்க சப்தம் வந்து எப்படி சொல்றார், இவளுடைய அந்த மங்கள வாத்தியங்கள் ஒரு இதுக்கு வரைக்கும் போறதான், ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போறது, அதை தாண்டி அம்பாளுடைய பிரதாபம் போறது, அதை தாண்டி அம்பாளுடைய கீர்த்தி போறது, அதை தாண்டி
ஓடுறா அவளுடைய பகைவர்கள். இப்படி ஓடுறான், ஆர்டர் சொல்றார், ஓடுற ஆர்டர், போகிற ஆர்டர், திசையில பரவர ஆர்டர் சொல்றார். அம்பாள் மணி தேர் ஏறினாள் மீனாட்சி, ஒரு இடம் ஒரு இடம் வரைக்கும் மணித்தேர், அதுக்கப்புறம் முத்துப்பலத்தில் ஏறிட்டாளாம். மாத்தி மாத்தி அவ எது சௌரியமா இருக்கோ அதுல போறா. திசை காவலர்கள் அத்தனை பேரும் சரண் அடைந்தார்கள். அதுக்கு முன்னாடி இங்கிருந்த அரசர்களை சொல்லணுமே, சில பேர் அம்மா இன்னும் கடினதானே நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், எங்க ஒண்ணும் பண்ண மாட்டேயோ, ஜெகன் மாதா அல்லியா லோக மாதா அல்லியான்னு காலில் விழுந்துட்டா, அவளையும் தன் படைகளோட சேர்த்துட்டா, எங்களோட இருங்கோளே. சில பேர் வந்து கேட்டாளா, அம்மா நீ வந்து உனக்கு அடியில தான் நாங்கள்லாம் ஆட்சி பண்றோம், சில அரசர்கள் வந்தா உனக்கு அடியில தானே இருக்கும், நீங்களே வந்திருக்கே, உங்க சுமத்திங்கிற மந்திரி அனுப்பிட்டா போறமே, விஜய மன்றத்துக்கு நீங்களேவா வரணும், நீங்க வர வேண்டாமேண்ணா. அம்பாள் என்ன சொன்னாலா, எனக்கு சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எல்லா இடமும் நானும் பாக்குறேனே, அதுக்குதான் வந்திருக்கேன்னாவோ. சில அரசர்கள் எதிர்த்தார்கள், எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க முடியுமா, ஏதோ அவ பராசக்தியா இருந்து சக்தி ஏதோ போனா போட்டோன்னு கொடுத்து வச்சிருக்கா, அவளையே எதிர்த்தா கொடுத்த சக்தி அம்மா வாங்கிட்டா, ஒண்ணும் எதிர்க்க முடியல, நிக்க முடியல அவளுக்கு முன்னாடி, எல்லாம் தோற்றார்கள், அத்தனை பேரும் தோற்று, தோற்ற அரசர்களை அவமானப்படுத்துறது இல்ல, இவ தாய் இல்லையா, குழந்தைகள் வந்து எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலும் அப்பா அம்மா பதிலுக்கு துரோகம் பண்ணுவாளா, குழந்தை வந்து பெரிய துரோகம் பண்றதுனாலும் அந்த குழந்தைக்கு எது இல்லாம இருக்கோ அதை தன் இடத்துல இருக்குன்னா அதை கொடுத்து இந்த நன்னா சௌக்கியமா அப்படின்னு சொல்றதுதானே அப்பா அம்மாவனுடைய வழக்கம், தாய் உள்ளமே அதுதான் விரும்பும். அது மாதிரி அம்பாலும் அவ எதிர்த்துட்டா அவ போர் பண்ணிட்டான்னு அவன் நினைக்கல, அவ இடத்துல இருந்து பறிச்சா இல்லையா, போர் செய்து அவர்கள் தோற்று இவள் வெற்றி பெற்றதால் பறித்த செல்வம் இருக்கே, அதை கூப்பிட்டு அவளே கொடுத்துட்டான் வச்சுக்கோங்க, இனிமே எனக்கு எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை என்னை சரணடைஞ்சு என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நீ வந்து கப்பம் கட்டும் அரசனா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் அவ அரச கொடுத்துடுவோம். இப்படி பேர் அருளால ஒரு குணத்தோட பெரும் கருணையோடு இந்த தேவி இருந்துருக்கா, விக்கிஜயம் போய் எல்லா திசைகளையும் வென்றாள், இங்கிருந்தும் வந்து சரண் அடைஞ்சுட்டானா, இது ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுடுத்து சரண் அடைஞ்சுட்டான், திசை காவலர்களையும் வென்றாள், திசையெங்கும் அம்பாளுக்கு வெற்றி, இவாளெல்லாம் வெற்றி அடைஞ்சா போருமா, பரமேஸ்வரன் ஜெயிக்க போறா, அதுதான் இந்த மீனாட்சியினுடைய பெரும் வெற்றி, பரமேஸ்வரன் தான் ஜெயிக்க போறா, அவரை ஜெயிக்கணும்னா எங்க போன, ஆகாச கங்கையில நீச்சல் அடிச்சுட்டு சொர்க்கத்துல ஒரு ஒன் வீக் ஸ்டே பண்ணிட்டு அங்கிருந்து கைலாயம் போனாலாம், இறைவன் இருக்கும்படியான கைலாயம், இங்கே நம்ம நாட்டில் இருக்கிறது இல்லை, மேல ஆகாச லோகத்துல வானுலகத்துல இருக்கிற கைலாயம்னர், உடனே நம்ம இங்க இருக்கிற கைலாயம் நினைச்சு கூடாது, வானுலகத்தில் உள்ள கைலாயம், அதனால்தான் அவ்வளவு வர்ணனை கொடுக்கிறார், வானில் உள்ள கைலாயத்தை அடைந்தால் அந்த கைலாயம் எப்பேற்பட்டது, சில இடங்களுக்கெல்லாம் போனா போனை கூட சைலண்ட் ஆகணும், நீங்களும் சைலண்டா இருக்கணும், பேசப்படாது சத்தம் பண்ணப்படாதுன்னு சொல்லுவா, அதே மாதிரி நம்ம சத்தம் பண்ணாம இருப்போம், சில இடங்கள்ல ரொம்ப சத்தமே போடக்கூடாது, ஒரு சத்தம் ஒரு விஸ்பர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா, முணுமுணுக்க கூட கூடாதுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி இடமா அந்த கைலாயம், ஏன்னா மகர்ஷிகள்லாம் எப்படி தவம் பண்றா, அவா தபச கலைக்கிற மாதிரி நம்ம ஒரு காரியம் பண்ணலாமா, ஐசானிம் சிவபெருமான் இருக்கும்படியான இடம், சிவன் தவம் பண்றார், அவருடைய அடியார்கள் அத்தனை பேரும் தவம் பண்றா, மகர்ஷிகள் தவம் பண்றா, அங்கதான் எல்லா அடியார்களுக்கும் அங்க அந்த இடம் வரத்துக்கு தான் இலக்கு, அவளுக்கு அதுதான் இலக்கு, சிவனடியார்களே கைலாயம் அடையணும் கைலாயம் அடையணும் தான் நினைப்பா, அவளுடைய இலக்கு இல்லையா, அதுக்கு மேல அங்க நந்திகேஸ்வரர் அதிகாரத்தோட பரவாயில்லாம் இன்னும் அப்படிலாம் அனுப்ப மாட்டா, சில இடங்களுக்கெல்லாம் போனா ரொம்ப செக் பண்ணுவா, வேக கொண்டாங்கோம்பா அதை கொண்டாங்கோம்பா ஆதார கொண்டாங்கோ எத்தனை கேப்பா, அது மாதிரி கைலாயத்தில் இருக்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி செக் வேற எங்கேயுமே இல்லையா, ஏன்னா நந்திகேஸ்வரர் அதிகார நந்தின்னு பேரங்க இருக்கிறவருக்கு எல்லாத்தையும் தட்டி கேட்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு, அந்த இடத்துக்கு இவ வந்திருக்கா, அம்பாள் வந்திருக்கா, அம்பாள் வந்து சிவபெருமான் தியானம் பண்ணிட்டு பல்லக்குல இருக்கா, சிவபெருமானும் அங்க தபஸ்ல இருக்கார், ஆனா இந்த பரிவாரங்கள் இருக்கே, உலகத்தையும் ஜெயிச்சுட்டாளேவா, லோகத்தையும் ஜெயிச்சு வேற ஜெயிக்க இடம் இல்லைன்னு இங்க வந்திருக்கா, அவள் உரிமை இருப்பாளா, சத்தம் பண்ணாம இருப்பாளா, ஒரே கோஷம் மங்கள கோஷம், மத்தள வாத்தியங்கள் முழங்க வெற்றி வாகை சூடிய அந்த சரித்திரம் வந்து இங்க வந்து பெருசா சொல்லிட்டு இருக்கா, பெரிய சத்தத்துல பெரிய கோஷம் பண்ணிட்டு இருக்கா, இந்த கோஷமானது அங்க இருக்கிற தபஸ் பண்ற மகர்ஷிகளுக்கு எல்லாம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கா, தொந்தரவா இருக்கு, ஏன் நந்திகேஸ்வரர் கிட்ட வந்து சொல்றாளா இப்படி சத்தம் பண்றாளே, நீங்களும் பார்த்து இருக்கேன்னா, நந்திகேஸ்வரர் வந்தார், யார் அது, யார் இங்க வந்து ஒரே கோஷம் பண்றது சத்தம் பண்றதுன்னு பாக்குறதே,
அம்பாளுடைய கடல் போன்ற சேனை கண்ணில் தென்பட்டதாம். கடல் மாதிரி இருக்கு. அம்பாளையும் பார்த்தார். பார்த்தோன்னு தெரியலையா நந்திகேஸ்வரருக்கு, மிரதி போல இருக்கு. சில பேருக்கு தினமும் பார்க்கறவாளையும் மறந்து போகும் தெரியுமோ. அவரும் அம்பாளை கபாலீஸ்வரர் சன்னதியிலேயே பாருங்க, நம்ம கபாலி கோவிலேயே கற்பகாம்பாளை தினமும் பார்த்துட்டு இருக்கார். இப்படி இடது பக்கம் திரும்பினா கற்பகாம்பாளை பார்க்கிறார். நந்திகேஸ்வரர் தினமும் பார்க்கிறாரே, தினமும் பார்க்கிற அம்பாளை கூடவா மறந்து போகும் அவருக்கு. அம்பாளுடைய சேனையை பார்த்தார். அம்பாளை பார்த்தார். எப்படி பார்த்தார் தெரியாததுனால ரொம்ப கோபத்தோட பார்த்தாராம். கண்டார் கடல் போன்ற அன்னை சேனை சென்னை, கடும் சினம் உருக்கொண்டு நந்தி கண்டார். கடல் போன்ற அன்னை சேனை சென்னை, கடும் சின்னம் உருக்கொண்டு நந்தி கண்டார். விண்ணவர்கள் தினமும் மனதினும் ஈசனின் பயமர கையிலையை பேதையதி தள்ள கண்டார். பயமர கையிலையை பேதையதி தள்ள கண்டார். கடல் போன்ற அன்னை சனி தன்னை, கடும் சின்னம் உருக்கொண்டு நந்தி கண்டார். ரொம்ப கோபம் வந்தது நந்திகேஸ்வரருக்கு. கோபத்தோடு கடும் சினத்தோடு பார்த்தார். நேர போனார். விவரம் எல்லாம் தெரிஞ்சு சுவாமி சன்னிதிக்கு போனார். சிவபெருமானே, கைலாசபதிய பரமேஸ்வரா, என்ன தவம் பண்ணிருக்கேன் இங்க? உங்களை எதிர்த்து ஒரு சேனை வந்திருக்கு. எந்த சேனைப்பா, யார் வந்திருக்கா? நர்வர் உண்மையே தெரியாத மாதிரி அவரு சொல்றார். யாரு தெரியுமா, பாண்டிய தேசத்துல வந்திருக்கா. குலசேகர பாண்டியனோட பேத்தி போல இருக்கு. மலையத்வஜனுடைய பொண்ணு மீனாட்சின்னு பேரு. பாத்தியா அவளை? கேக்குறார். பாத்தியா? ஆமா பார்த்தேன். ரொம்ப விசித்திரமான அமைப்போட வந்திருந்தா அதெல்லாமே சொல்றார். அப்படியா? பார்த்தியா? நல்லா பார்த்தியோ. நல்லா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? பகை நாட்டு அரசின்னா அவோ. நல்லா பாத்தியா? நல்லா பாத்தியா நீ கேக்குற? பாத்துமாடா, உனக்கு தெரியல நந்தி, யார் வந்திருக்கான்னு தெரியல உனக்கு. நான் நல்லா பாத்தியா, உத்து பாத்தியான்னு கேக்குற. நல்லா பார்த்தேன் சுவாமி. ரொம்ப கோபம் வந்துடுத்து பார்த்தோமே, எப்படி எதிர்த்துன்னு வந்திருக்காவோ. என்ன தைரியம் அவளுக்கு, என்ன துணிச்சல் அவளுக்கு, இங்க வரலாமா அப்படி? அப்படியா? இப்ப என்ன பண்ணணும்ங்கிற? நான் தான் உடனே யுத்தத்துக்கு போலான் இருக்கேன். நீங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா யுத்தத்துக்கு கிளம்பிடுவீங்க. யார விஷ்ணு போக? பூதகணங்கள் இருக்காளே. நம்ம பூதகணங்களுக்கு சக்தி இப்ப எவ்வளவு வலிமை உடையவர்கள். அவ சக்தி சாமானியப்பட்டதா? அவள விஷ்ணு போலான் இருக்கேன்னு என்ன? அப்பா நந்தி ரொம்ப புத்திசாலித்தனமா, எனக்கு நல்ல ஞாபக சக்தி வேற இருக்கு. ஓஹோ, நீ யுத்தம் பண்ணிட்டு க்ஷேமமா திரும்பினர். அவர் கொஞ்சம் உத்து பார்க்கல போல இருக்கு. சிவபெருமான் இப்படி ஒரு இள நகையோட குறு நகையோட அவரை பார்த்து இப்படி எல்லாம் சொன்னது கவனிக்கல. ஏதோ அவரும் வாஸ்தவமா தான் அவர் சொல்றாரு, நிஜமா தான் சொல்றாருன்னு நினைச்சிருந்து, ஓ சரி சுவாமி போய் கிளம்புறேன்னு பூதகணங்கள் எல்லாம் ஏவினார். பூதகணங்களை ஏவினார் அவள் எல்லாமும் அதி விரைவாக சென்று அதே விரைவாக திரும்பினார். அது எந்த வேகத்துல போனாலும் செவுத்துல அடிச்ச பந்து எந்த வேகத்துல நம்ம மூக்க வந்து தொலைக்கிறதோ அந்த வேகத்துல போனவாள்லாம் அப்படியே திரும்பிட்டாளாம். எடுத்துன்னு போன கத்தி கல்லு மண்ணு கம்பெல்லாம் எடுத்துன்னு போயிருக்கா. எது கையில கிடைக்கிறதோ அதெல்லாம் தான் ஆயுதம் பூதகணங்களுக்கு. அத்தனை பேரும் அப்படியே அதே வேகத்தில் திரும்பினார். நந்திகேஸ்வரர் நேரம் அம்பாளுடைய யுத்தம் பண்ண போனாராம். அம்பாளுக்கு இப்ப கொஞ்சம் ஞாபகம் வருதா, ஃபெயிண்ட் ரிமெம்பரன்ஸ். நந்தி தானே நம்ம தினமும் பார்த்துட்டே இருப்போமே. சிதம்பரத்துல எல்லாம் நேரம் நின்றுட்டு இருக்கார். அம்பாளையும் தான் தரிசனம் பண்றார். நடராஜாவையும் பாக்குறார், சிவகாம சுந்தரியும் பாக்குறார். இப்ப அம்பாளுக்கும் கொஞ்சம் ஞாபகம் வருதா, ஏதோ ஒரு தாய் பாசத்தினால அடிப்படாம அம்பெல்லாம் விடுறாளாம். அவருக்கு அடிபடாத மாதிரி இவ பார்த்து பார்த்து அம்பு விடுறான். அவரும் கை தானா மேல போறான். அவளை பார்க்கும் போதெல்லாம் கை இப்படி போறத தடுத்துக்கிறார், தடுத்துக்கிறார். இப்படி எப்படி போலாம் கையுங்க? அவர் அறியாம அவளை கூப்பிடும் போது தடாதகையேன்னு கூப்பிடலாம், அரசியாரேன்னு கூப்பிடலாம், ஏ பாண்டிய நாட்டு ராஜகுமாரியேன்னு கூப்பிடலாம். இப்படி நிறைய இருக்கே. ஆனா அம்மா, தாயே, தேவி இப்படிலாம் வருதான். ஒரு க்ஷணம் தான் இந்த அஜ்ஞானம் அவர் மனசை வந்து சூழ்ந்திருந்தது. அவர் அறிவை மறைச்சது, அறிவை செயல்பட விடாம செஞ்சது. ஒரே க்ஷணத்துல அம்பாள் தான் பிரத்யக்ஷமா தேவி காட்சி கொடுத்தோன்னு அம்பாள் தான் தெரிஞ்ச உடனே நேர ஓடினார். சிவபெருமானத்துல அவர் சொல்லல, தேவிதான் வந்திருக்கான்னு சொல்லல. சுவாமி நான் வந்து சொன்னேனே அந்த பகை நாட்டு அரசின்னு சொன்னேனே, சாமானியப்பட்ட விழல் தேவின்னு சொல்ல அவரே தெரிஞ்சுக்கட்டமே. எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் நம்ம கிட்ட சொல்லல. நம்ம ஏன் சொல்லணும் தேவின்னு? அவரா தெரிஞ்சுக்கட்டும் என்று சொன்னார். சாமானியப்பட்டவளுங்க, அவளோட யுத்தம் எல்லாம் பண்ணாதீங்க, நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, சிவனே இருங்க. நான் சிவனேன்னு தானடா இருந்தேன். நானா வந்து நந்தி சண்டை போடு, சண்டைக்கு ஏவி விட்டேன். நானா உனக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தேன். நீயா சண்டை போடுவேன், நீயா வந்து குதிப்பேன், நீயா பூதகணங்களை அழிச்சு போவே, சம்மதம்னு அப்பவும் நான் நீ சொன்னது தானடா கேட்டேன். எல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப நான் சண்டை போடுறேன்னு சொல்றியா? இல்லைங்க, நீங்க எதுக்கும் வாங்கோ,
எனக்கு பயமா இருக்கு, நீங்க வாங்கோ, சண்டை எல்லாம் நடக்க கூடாது, சமாதானப்படுத்துறதுக்கு சமாதானம் பேசுறதுக்கு நீங்க தான் வரணும்னு. ஓ வரேனே, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போய் வந்திருக்க போறேன்னு. அது வரைக்கும் ஏதாவது பகை நாட்டு அரசர்களோ வேற யாரோ வரானா, தேவர்களே வரானா, சிவபெருமான் சூளை தொடுத்துப்பார். இன்னும் கண்ணாடி முன்னாடிலாம் நின்ற வழக்கமே இல்லை அவருக்கு. காலமாட்டில் ஏறுவார், அதுதான் வாகனம். காலமாட்டான், காலமாட்டை தான் வாகனமா வச்சுட்டு இருக்க. ஒரு கௌரவமா ஒரு கார் இருக்கும் அவருக்கு. இப்படி யார் என்ன பேசினாலும் அவருக்கு கவலையே இல்லை, காலமாட்டு தான் அவருக்கு வாகனம். அந்த நந்தி மாய் வருமா, எப்படி சௌரியமா உட்காந்துக்கலாம். காரா இருந்தா ஓட்டுறவாளுக்கு என்ன கஷ்டம், ஓட்டுறவாளுக்கு தெரியும் இது. காரணம் வேண்டாம், காலமாடுனா ஒப்பனர், எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாரும் பித்தா பேயான்னு திட்டுறது கூட நின்னா காதில் விழும். இப்படிலாம் நினைச்சிட்டு காலமாட்டுலதான் அவர் போறது விரும்புவார். இன்னைக்கு என்னவோ ஒன்றரை மணி நேரம் கண்ணாடியை விட்டு நகர்றதில்லை. இப்படி பாக்கிறார், அப்படி பாக்கிறார், இல்லாத அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிறார். தங்க திருத்தேர்ல வரார். இவருக்கு தங்க திருத்தேர் இருக்கிறது நந்திக்கே இப்பதான் தெரியுமா. கராஜ் திறங்கிறார், கராஜ்ல என்ன இருக்கு பார்த்தா தங்க திருத்தேர். அதுல எடுத்துண்டு அதுல ஏறிண்டு நந்தி வந்து ஓட்டுறார், சாரத்தியம் பண்றார். இவர் திருத்தேர்ல வந்தார். வந்து அகஸ்திய மாமுனிவர் அவர் தான் தடாதகி அனுப்பி வச்சிருக்கார். அவோ திக்விஜயம் பண்ணும்போது, திக்விஜயம் பண்றதுக்கு ஆலோசனை பண்ணும்போது அகஸ்தியர் தான் நல்ல வாக்கு சொன்னார். அங்க கிளம்பினா அவருக்கு சீக்கிரம் பார்க்கணும். அவர் காத்துட்டு இருக்கார், எப்ப கல்யாணம் நடக்கும் காத்துட்டு இருக்கார். அகஸ்தியர் சீக்கிரம் அந்த கல்யாண காட்சியை பாக்குறதுக்கு இவ கிளம்பினாதானே, திக்விஜயம் புறப்பட்டாதானே, சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதனால கிளம்பு கிளம்புன்னு அவர் தான் ஐடியா கொடுத்தார். அகஸ்தியருடைய அந்த ஒரு விருப்பம் இந்த கல்யாணம் நடக்கணும். அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்கு தானே அம்பாலும் இங்க அவதாரம் பண்ணியிருக்கா, மீனாட்சி ஆவிர்வாதம் பண்ணிருக்கா. அந்த அவதார காரணம் இன்னைக்கு அத்தனை பேருக்கும் தெரிய போறது. அம்பாள் தான் இங்க பாண்டிய ராஜகுமாரியா இருந்தது, சாக்ஷாத் பார்வதி தேவிதான்ங்கிற உண்மை உலகம் அறிய இந்த சிவபெருமான் தங்க திருத்தேரில் வந்து இறங்கினார். இறங்கின உடனே தீரியமா நின்றிருந்தாளே தேவி, கம்பீரமா நின்றிருந்தாளே. அந்த தேவிக்கு உடம்பு கொஞ்சம் நடுங்கறதாம், உடம்பு நெடுங்கிட்டு என்ன பயத்தினால, பயம்னா ரொம்ப பயம் இல்ல, ஒரு மரியாதையினால இருக்கக்கூடிய பயம். சிவபெருமான் வராரேன்னு கொஞ்சம் குனிஞ்சின்றாளாம். குனிஞ்சிண்டு பழக்கமே இல்லாத தேவி கொஞ்சம் குனிஞ்சின்றாளாம். குனிஞ்சின்றோன்ன என்ன தெரிஞ்சதுனார், அவர் வராரு எழுந்தருளி பக்கத்துல வந்து நின்று இருக்காரே, அவருடைய பாதம் தெரிஞ்சுதான். என்ன பாதம் எப்படி இருக்கு, ஒரு கால தான் சிலம்பு அணிஞ்சுட்டு இருப்பார். அந்த ஒரு கால அணிஞ்சுட்டு இருக்கிற சிலம்பு அது கண்ணுல தெரிஞ்சுதான். இது வலது கால, வலது கால சிலம்பு இருக்குமே, அந்த வலது கால் சிலம்பு கண்ணில பளிச்சுன்னு தெரிஞ்சுதான். அதுதான் சொல்றார், ஒற்றை வார் கழற் சரணமும், ஒற்றை வார் கழற் சரணமும், பாம்பசை துடித்த வெண்புலித்தோலும், கட்டமான் மழுவும் வெண்ணீரணி கோலமும், மார்பு கற்றையும் கற்றையும் தன்னையே நோக்கும் கருணை திருநோக்கும், தன்னையே நோக்கும் கருணை திருநோக்கும், கருணை திரு நோக்கும். யார பார்த்தா தேவி, தன் வலப்பாதிய பார்த்தாள். பெற்ற தன் வலப்பாதியை தடாதகை பிரட்டி எதிர்க்கண்டாளே, பெற்ற தன் வலப்பாதியை, பெற்ற தன் வலப்பாதியை தடாதகை பிரட்டி எதிர்க்கண்டாளே. தேவர்கள் எல்லாம் இதை பாக்குறா, அவளுடைய வலப்பாதி இல்லையா பரமேஸ்வரன், அவருடைய இடப்பாதி. ஏதோ வேற யாரோ மூணாவது மனுஷா ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரியா பாக்குறா, அவருடைய வலப்பாதி இவனுடைய வலப்பாதி, அவருடைய இடப்பாதி இல்லையா. தேவியை பரமேஸ்வரன் நோக்க, தேவர்கள் அனைவரும் இவர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் பார்ப்பதை காண ஆவலோடு வந்து கூட சிவபெருமானும் தேவியை பார்க்கிறார். தேவர்களும் ரெண்டு பேரையும் பார்க்கிறா. இந்த தருணத்தில் தேவியும் கண்டா தேவி கண்ணகமே நீயே, காருண்யமூர்த்தியை கண்டா தேவி கண்ணகமே நீயே, கருண்யமூர்த்தியை கண்டாள் தேவி கண்ணகமே நீயே. மண்டலம் பூகள் மலை எத்த ஜன்மங்கள், மண்டலம் பூகள் மலை எத்த ஜன்மங்கள், மண்டலம் பூகள் மலை எத்த ஜன்மங்கள், கண்களால் ஆனந்த சுந்தர
ஜோதியை கண்டானந்த சுந்தர ஜோதியை கண்டா தேவி கண்ணகமே நீ அருண்ய மூர்த்தியை கண்டா மங்கையவள் மூக்க மலர் வணங்கிட மங்கையவள் மூக்க மலர் வணங்கிட பொங்கிட அன்புடன்பு மகிழ்ந்திட கண்டோ கண்டோமென மகிழ்ந்திட கண்டி கொண்டமே இறைவனை கண்டாள், இறைவன் தேவியை கண்டார். என்ன ஆச்சரியம், அந்த மூன்றாவது ஸ்தனம் மறைந்து விட்டதாம். இதை கண்டவுடன் தேவிக்கு உரிய தலைவர் இவர்தான், சிவபெருமான் தான். அங்கிருந்த மந்திரிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு உடனே நமஸ்காரம் பண்ணினாளாம். தேவியினிடத்தில் பரமன் முறைத்தார், அம்மா வெட்க உணர்த்து. இந்த இடத்துல சொல்றார், அம்பாளுக்கு பரமேஸ்வரனை பார்த்தோன்னா பூஜை பண்றதுக்கு தனியா புஷ்பங்கள் எல்லாம் பாக்கெட்ல வாங்கி போடணுமா? மங்கையவள் முக்க மலர் வணங்கிட, அவ முக்கமே ஒரு மலர் தான், அந்த முக்க மலரே அவரை வணங்குறது. இந்த இடத்துல இன்னொன்னு, கையில அம்பு குண்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் சண்டை போடணுமா? தனியா இதெல்லாம் வச்சு சண்டை போடணுமா? இல்லையே, தேவையே இல்லையே. அவனுடைய கண்ணிலிருந்து பிறகக்கூடிய காருண்யம்ங்கிற சரம் இருக்கே, பூச்சதே தமுராயத்தேனர் புருவமே வில்லா இருக்கே. கண்ணிலிருந்து பிறகக்கூடிய அந்த காருண்யமே அது சரமா இருக்கே. அந்த வில்லு அம்ப வச்சே ஜெயிச்சுள்ளாமே சிவபெருமான், இந்த வில்லு அம்பு வேணுமா? அதனால அம்புடன் வில்லும் மெல்ல நழுவிட கையில நின்றுதான். அது அன்புடன் சொல்லலாம், அன்புடன் சொல்லலாம். தேவையில்லையே, அவசியம் இல்லையேன்னு கீழே போட்டா கீழே விழுந்தது வில்லு அம்பும். சுவாமி பார்த்தார், இனிமே ரொம்ப வெட்கப்பட்டுட்டா, ரொம்ப வெட்கி தலை குனிந்து நானி அங்கேயும் இப்படி தலை குனிந்து நின்னுட்டு இருக்கா. இன்னும் இவ பேச மாட்டா, நம்ம தான் சொல்லணும். அம்மா கவலைப்படாதே, வருகின்ற சோமவாரம் திங்கட்கிழமை, நமக்கெல்லாம் நாளைக்கு தானே திங்கட்கிழமை. சொல்றார், சோமவாரத்தன்று நான் உன்னை வந்து ஆலவாயில் வந்து மணப்பேன். நீ மன நிறைவோடு வெற்றியோடு திரும்ப, நீ என்னையே ஜெயிச்சுட்டியம்மா, இதை விட ஒரு வெற்றி உண்டா உனக்கு? என்னையே ஜெயிச்சுட்டியே, இதை விட ஒரு வெற்றி இல்லை. வெற்றியோடு நீ திரும்ப உன் தாயிடம் போய் சொல், ரொம்ப கவலைப்பட்டு இருக்காளே, நானும் வந்து முடிஞ்சா மனசை தேத்துறேன்னு அனுப்பி வச்சுட்டார். மீனாட்சியும் நகர் திரும்பினாள் காஞ்சனமால சந்தோஷத்துக்கு, கேட்கவே வேண்டாம், ஒரே கோலாகலப்படுறதா மீனாட்சி. அதுவும் இப்ப விஜய மீனாட்சியா வந்திருக்கா, வெறும் மீனாட்சியா போனவோ விஜயத்தோட வெற்றியோட வந்திருக்கா இல்லையா? ஊரே கோலாகலப்படுறது அவளா? முன்னாடிலாம் முன்னாடிலாம் அப்படியே அரண்மனையிலும் இவ குரல் அலருமா, இப்படி பேசுவோம் கம்பீரமா. பொண்ணுகளுக்கு கம்பீர சாரியும் இல்லையா, கொஞ்சம் குரலை உயர்த்தினாலே போறோம், மைக்கெல்லாம் வேண்டியதே இல்லையே. அம்பாளுடைய குரல் அப்படி அங்க எங்கே அலருமா, மந்திரிகள் எல்லாம் அலறி அடிச்சுன்னு வருவாட்ட, லேட்டாவே வரமாட்டா. அப்படி கோபப்படுவோம், கொஞ்சம் கோபமும் வருமா, பொறுப்பில் இருக்கா இல்லையா தேவி, கோபமும் வரும். இப்ப பார்த்தா அந்த தேவியா இது, அப்படியே மாறி போயிட்டாளாம். ஒரு மயில் சாயல் வந்துடுத்து போய் ஒரு ஓரமா ஓரமா உட்காந்து சிவபெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கா. மன பெண்ணாய் அவளுக்கு வேண்டிய அலங்காரங்கள் எல்லாம் பண்றா. அங்க பரமேஸ்வரனும் கிளம்புறாரு, மாப்பிள்ளையா ரெடியாய் அம்மா முன்னாடியே போனாராம். ரொம்ப அவள்லாம் ஆடியோ வீடியோ எல்லாம் எடுப்பா, வீடியோ எல்லாம் எடுக்கிறது புளித்தோலையும் யானத்தோலையும் போட்டுதான் நன்னாவா இருக்கும் சுவாமி. அது உங்களுக்கு யூனிஃபார்மா, அது போட்டுட்டே நின்று இருக்கேளே, எல்லா போட்டோலையும் அப்படியே இருக்கேளே, கொஞ்சம் மாத்துங்கோ டிரெஸ் எல்லாம் மாத்துங்க, நான் போய் ஏதாவது நல்ல கடையில போய் வாங்கி வரேன்னு. அவர் அம்மா கடையில போய் டிரெஸ் எடுக்கிறதுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் வந்து இறங்குறார், கப்பல் மாதிரி ஒரு கார் வருது, அதுல இறங்குறார். டோப்பா எல்லாம் போட்டு ஜம்மன் இருக்கார். பார்த்தா யாருன்னு பார்த்தா கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியுது பரமேஸ்வரன் ஆச்சே. பாம்பெல்லாம் பவுனாயிருக்கு அவருக்கு கழுத்துல, அவருக்கு பாம்பெல்லாம் பவுனாகும், நமக்கு பவுனெல்லாம் பாம்பாகும். சீர்றது வேலை, இதுவும் சீர்றது அதுவும் சீரும். அவர் கழுத்துல இருந்த பாம்பெல்லாம் பவுனாயிடுத்து, பார்க்கறதுக்கு மணமகனாய் பேரழகனாய் மகாவிஷ்ணு வந்தாராம். மலையத்வஜ பாண்டியன்லேயே இவர் தான் பாணி கிரகணம் பண்ணி கொடுக்க போறார். மகாலட்சுமி மகாவிஷ்ணு இந்த கல்யாணத்தை இருந்து நின்று நடத்தினார். அவாவா பங்கு போட்டுண்டாளாம் வேலைய. முருகன் பார்த்தார், இந்த பிரம்மா தான் வந்து யாகம் பண்ண போறார், பிரம்மா தான் வாத்தியார். பிரம்மாவுக்கு முன் பகை இருக்கு சிவபெருமான இடத்துல, பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சார் இல்லையா, அதனால ஏதாவது மந்திரத்துல ஏதாவது கொஞ்சம் கொனஷ்டியா ஏதாவது ஸ்கிப் பண்ணி
வேண்டிய மந்திரத்தை சொல்லாம இருந்து மௌனமா இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணப்படாதே. மந்திரத்துல எல்லாம் ரொம்ப பிடிமானம் உண்டு முருகனுக்கு. முருகன் நேரம் முன்னாடியே அவர் பிரம்மாவை தண்டிச்சிருக்காரு. பிரம்மாவுக்கு முருகனை பார்த்தா ஒரு பயம் உண்டு. அதனால பிரம்மா பக்கத்திலேயே முருகன் நின்றுருப்பார். சரியா மந்திரம் சொல்றாரா, பக்கத்திலேயே நின்று சடங்குல ஈடுபட்டு இருந்தார். சடங்கு கந்தனே பேர் முருகனுக்கு. சடங்குல எல்லாம் அவர் பார்த்துப்பார். யாகத்துக்கு வேண்டியதெல்லாம் வந்து கொடுத்தா இன்னும் எதாவது வாங்கணுமா அது கிடைக்கு போவார், உடனே போவார். விநாயகர் வந்து உட்காந்தபடிதான் வேலை பண்ண முடியும். நடந்து கிடந்து எல்லாம் பண்ண முடியாது, உட்காந்துன்னு வேலை பண்ண முடியும். எல்லாருக்கும் இன்வைட் அனுப்புறது, வாசல்ல போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வாங்கோ கல்யாணத்துக்கு வந்திருக்கேலா வாங்கோ, தாம்பூலம் எல்லாம் வாங்கிண்டாளா, அதுவும் உட்கார்ந்தபடி பண்ற வேலை இல்லையா. கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறதே தாம்பூலத்தை கொடுக்கறது, அதெல்லாம் அவர் பண்ணுவார். இப்படி மாமா மகாவிஷ்ணு அவருக்கு ஏகப்பட்ட வேலை. ரிசப்ஷன் மேடையில அவர் இருப்பார், பார்த்தா யாராவது வந்து அவளுக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கும் அவர் போவார். நந்தி வந்து இந்த கேட்ரிங்கவா சமைக்காராவா இல்லை சமைக்கிறாளா எல்லாம் அவளுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கா இன்னும் வேணுமா வாங்கணுமே அதெல்லாம் பார்க்கறதுக்கு நந்தி. இப்படி அவ பங்கு போட்டு நந்தியும் சில பேரை வரவேற்கிறாளாம். நந்தியும் வரவேற்கிறார், மகாவிஷ்ணு வரவேற்கிறார், முருகனும் போய் வரவேற்கிறார். நிறையா அவ அவளுக்குள்ள அழகா அந்த வேலையை பிரிச்சுண்டு ஒத்துமையா பரமேஸ்வரன் பரதேவத்தினுடைய கல்யாணம் இல்லையா, ஒத்துமையா அந்த வேலையை பண்றதே மாப்பிள்ளையால் கைலாசபதியான பரமேஸ்வரனும் எழுந்தருள எப்படி இருக்கார் சொல்றார் திருவிளையாடல் புராணத்துல. இந்த மீனாட்சி என்ன கொடுப்பினே அவளுக்கு, பரமேஸ்வரனே கல்யாணம் பண்ணிக்க போறாளேன்னு மீனாட்சி கொடுப்பினை உடையவள்னு சொல்றா. அவ கொடுத்து வச்சவன்னு சொல்றா. சுந்தரேஸ்வரர் தான் கொடுப்பினர், அவருக்கு தான் ரொம்ப இன்னும் கொடுப்பினை ஜாஸ்தி. நம்ம தடாதகை பிராட்டின்னா கல்யாணம் பண்ணிக்க போறார். அதுவும் அகஸ்தியர் வந்து திக்விஜயம் கிளம்பினீங்கன்னா கரக்கிரகம் நடக்கும்னு சொன்னார். கரகிரகம் அவர் சொன்னது வந்து கராகிரகம் சொன்னது வந்து கப்பம் உனக்கு கிடைக்கும், நிறைய அரசர்கள் கப்பம் செலுத்துவாளே கரகிரகம். கரகிரகம் இன்னும் கல்யாணம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை வேற சொல்லி மீனாட்சி கிட்ட இவாள்லாம் தமாஷா சொல்லிட்டு இருக்காளாம். பாரு அகஸ்திய சொன்ன மாதிரியே கராகிரகம் நடந்ததா, கராகிரகம் நடந்ததா அதை சொல்லிட்டு இருக்கா. தோழிகள் இப்படி எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட இன்னொருத்தர் சொல்றா, ரெண்டு பேரும் கொடுப்பனை பண்ண நம்ம தான் கொடுப்பனை பண்ணிருக்கோம், நமக்கு தானே இந்த கல்யாணத்தை நேர பார்க்க கிடைச்சது, இந்த நகரம் கொடுப்பனை பண்ணிருக்குங்கிறா. இப்படி அத்தனை பேரும் கொண்டாடுற அவாத்து கல்யாணம் மாதிரி நினைச்சுக்கிறா. இருக்கிறவா அத்தனை பேரும் அவாவா புத்தாடை உடுத்தி அவா வீட்டெல்லாம் சரி பண்றா, தோரணம் கட்டுறா, எல்லா வீடுகளும் அப்படி பளிச்சுனே கல்யாண வீடு மாதிரியே இருக்கு. ஊரே இந்திரலோகம் மாதிரி ஜொலி ஜொலிக்கிறது. அந்த ஊருக்கு மாப்பிள்ளையா எழுந்தருள் இருக்கார். யாரு சிவபெருமான், எப்படி இருக்கார், எப்படி எழுந்தருளறார் மாப்பிள்ளை. சிவபெருமான் வராரு, மகாவிஷ்ணு முன்னாடி போயிட்டார் வரவேற்கிறார். மகாவிஷ்ணு வரவேற்க அத்தனை பேரும் வழி கொடுக்க மாப்பிள்ளை வராருன்னு வழி கொடுக்கிறா. தேவர்கள் தேவன் வந்தான் செங்கண்ணான் அவருக்கு இந்த ஆதார் ப்ராப்ளமும் இல்லை. ஆதாரமா இந்த கருத்த கண்டமும் கண் மூன்றும் அவர் ஒருவருக்கே உள்ளது. அது காமிச்சாலும் மூணாவது கண் அப்படி காமிச்சா போதும் பயிடுவோம். ஆஹா, எந்த எப்பேற்பட்ட ஏர்போர்ட்ல அந்த கண்ணை காமிங்கோ, கண்ணை ஸ்கேன் பண்ணு, இந்த மூணாவது கண்ணை பார்த்தா அந்த ஸ்கேனிங் மிஷினே பயந்து போயிடும். இவருக்கு ஒருத்தருக்கு தானே அது உண்டு. அந்த மூணு கண்ணுடைய முக்கண்ணன் பெருமான் அங்கு எழுந்துள்ள காஞ்சன மாலை முறையாக பூர்ண கும்பத்தோட போய் கலசத்தோட அவரை வரவேற்று பூமிக்கு நமஸ்காரம் பண்ணி முறைய அழிச்சின் வராளாம் மாப்பிள்ளை வாங்குவோன்னு அழிச்சின் வந்து இந்த இடத்துல இந்த மேனகை ஊர்வசி திலோத்தம் எல்லாம் அப்சரசைகள் அவள்லாம் ஆடுறதுக்கு வந்திருக்கா, கந்தர்வர்கள்லாம் பாடுறதுக்கு வந்திருக்கா. என்னவோ அவளுக்கு இன்னைக்கு எப்பவும் தான் ஆடிட்டு இருக்கோம், எப்பவும் தான் நாங்களும் பாடிட்டு இருக்கோம், ஸ்வாப் பண்ணிக்கிறோம், நாங்க ஆடுறவா பாடணும் பாடுறவா ஆடணும் இன்னும் ஒரு அக்ரிமெண்ட். அவள் நந்தியும் சரி சரி பண்ணிக்கோங்க, எல்லாம் ஜெகன் மாதா ஜெகத் பிதாவுடைய கல்யாணம் இல்லையா, அவளுக்கு எல்லாரும் குழந்தைகள், குழந்தைய ரெடி பண்ணாலும் அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்குமே. அவ அவனும் குழந்தை பாடுறது கொஞ்சம் சரியா பாடலைனாலும் அப்பா அம்மாவுக்கு அது தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி இந்த ஜெகன் மாதா ஜெகத் பிதாக்கு யாரு என்ன பண்ணியா என்ன எல்லாம் பிடிக்கும் அவளுக்கு. தன் கல்யாணம் இப்படி சுத்தி சேராம பாடுறாளே இவாளும் ஒன்னும் பொருந்தாம, அதுக்கு அவ பாட்டுக்கு இவ ஆடாம அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா, ஆடுறவா ஒரு லயமும் இல்லாம தாளமும் இல்லாம ஆடுறாளே, எல்லாம் அவளுக்கு ஒண்ணும் இல்லை.
எத்தனை அவ ரசிக்கத்தான் ரசிப்பா. அதனால இந்த மேலகி ஊர்வசியெல்லாம் நின்னா ஸ்ருதி வச்சுண்டு ஸ்ருதி சேரல. யாரும் அங்க கோஆர்டினேட் பண்ணி சொல்லி சரியா பாடாது சரியா பாடாம இருக்கே கொஞ்சம் பார்த்து பாடுங்க ஸ்ருதியோட சேர்ந்து பாடுங்கன்னு சொல்றதா இல்லை. இந்த கந்தர்வர்களும் அவளும் என்னவோ இவா பாடுறதுக்கு அபிநயம் பிடிக்கிறா அவா பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறா நிறையா இப்படி நடந்துட்டு இருக்கு. அங்கேயோ கன்னி மீனாட்சி தேவி தோழிகள் நல்ல அழிச்சு வந்தாளா. பொன் ஊஞ்சல் அமர்த்தினார் மாப்பிள்ளை சுந்தரேஸ்வரரும் பொன் ஊஞ்சல் அமர்ந்தார். இந்த இடத்துல காஞ்சன மாலை முன்னாடி போயிட்டாளாம். அவளுக்குன்னா இதை பார்க்கணும் எத்தனை நாளா காத்திருந்தா. காஞ்சன மாலை பாட்டுலேயே அவள் பேர் வந்துடுத்து. அவ்வளோ சந்தோஷப்பட்டாளாம். கேமரா எடுக்கிறவா வீடியோ எடுக்கிறவாளுக்கு இவாள வீடியோ எடுக்கிறதா காஞ்சன மாலை வீடியோ எடுக்கிறதா தெரியல. ஏன்னா அதுவும் அவ சந்தோஷப்படுறதை பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. அத்தனை பேரும் காஞ்சன மாலையை தான் பார்த்துட்டுருக்காளாம். அதனால ஒரு கேமரால இவாளை கவர் பண்ணுறா தனியாக ஒரு கேமரா எடுத்துன்னு அவளையும் கவர் பண்ணுறாளாம். பாட்டிலேயே பாருங்க கண்ணூஞ்சல் ஆடினாரே காஞ்சன மாலை மனம் அவியங்கிறோம். அவ அவ்வளோ சந்தோஷப்பட்டாளாம். பெருமானும் அம்மா நீ எப்பேற்பட்ட பரதேவதையன்னா பொண்ணை அடைஞ்சிருக்க இந்த சந்தோஷம் நீ அவசியம் பெறணும்னு மாப்பிள்ளையா வந்திருக்கார். சிரிச்சுண்டு மீனாட்சியும் அவ பேசாம இருக்கான்னா பேசுற மாதிரி இவருதோ சொல்லிண்டு அவளையும் பேச வச்சு என்ன பண்ணினார் பேசாம தலை குஞ்சுண்டே இருந்தாள் சிரிச்சுண்டே இருந்தா. அவளுக்கு கோபம் வந்தா பேசுவா. பெண்கள் சிரிப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்தா பேச மாட்டா கோவம் வந்தா கட்டாயம் பேசுவான்னு மூலதேஜ பாண்டியன் வந்து தசரதரை வந்து பின்பற்றி இருந்தார். அதனால்தான் புத்திரகாமிஷ்டி ஆக முடியினார். அப்போ தசரதர் மாதிரி இவரும் நிறைய கல்யாணம் பண்ணிட்டாரோன்னு கேள்வி கேட்டுவிட்டார். அம்பாளுக்கு வந்தது கோவம் இப்படி திரும்பி பார்த்தாளாம். என்ன சொன்னேன் எங்க அப்பாவை பத்தியா சொன்னேன் இல்ல கேட்டேம்மா தசரதர் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாரோன்னு கேட்டேன் தப்பா இல்லன்னு சொன்னா நான் சரின்னு சொல்ல போறேன். இதுக்கு எதுக்கு கோவப்படுறேன்னு அப்படி அம்பாளை பேச வச்சுட்டார். அம்பாளும் உடனே திரும்பி பார்த்து அதுலேருந்து அவளும் பேசுறா இவரும் பேசுறார். அங்க இருந்தவாளும் ஊஞ்சலை முன்ன ஆற்றாளாம். அந்த ஊஞ்சல் ஆடுற காட்சி எப்படி இருந்தது காஞ்சன மாலை முன்னாடி நின்று அதை கண்டு கழிக்க கண்ணூஞ்சல் ஆடினர் கண்ணூஞ்சல் ஆடினர் காஞ்சன மாலை மனமிக மகிழ்ந்திடவே மங்கி தேவி கண்ணூஞ்சல் ஆடினர் காஞ்சன மாலை மனமிக மகிழ்ந்திடவே மங்கி இன்னொரு ஸ்டான்ஸா உண்டு அசைந்து சங்கிலியாட ஒசந்து ஊர்வசி பாட. ஊர்வசி ரொம்ப ஹை பிச்சில் பாடுவா போல இருக்கு. ஓ ஆறரை கட்ட சுதி வச்சுட்டு பொருந்தாத சுதியா அஞ்சு அஞ்சுல பாடலாம் நாலரைல பாடலாம் அவன் ஆறு கட்ட பாடியே தீரணும்னு ஆறு கட்டையில பாடுறா ஒசந்து ஊர்வசி பாட உத்தரம் அவ பாடுறதுக்கா அவ பாடுறதுக்கு ஆட முடியாம இருக்கான். இவன் என்னென்னமோ ட்ரை பண்றான் அதுலேயும் பிடிக்க முடியல. என்னவோ அவ சாலு ஏதோ ஒரு ஸ்வரத்தை பிடிச்சிருந்து அதுலயே இருக்கா இறங்கவே மாட்டேங்கிறான். ஏணிப்படி எடுத்துன்னு வந்துதான் அவளை இறக்கணும் போல இருக்கு. மேலேயே இருக்கா அவ சஞ்சாரம் பண்றதே மேலேயே இருக்கு. யார் ஆட முடியும் என்ன ஆட முடியும் பார்த்துதான் அவ மீனாட்சி ஊஞ்சல் ஆடுறாள் அந்த சங்கிலி பார்த்தது. அப்படி அவ பாவம் பாடுறதுக்கு ஒத்துரும் ஆடாம இருந்தா எப்படி நான் ஆடுறேன்னு அந்த அசைந்து சங்கிலி ஆட ஒசந்து ஊர்வசி பாட எப்படி பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க. இப்படி அங்கே ஒரே அமக்கலமா அங்கே கல்யாணம் நடக்கிறது. அப்புறம் பிரம்மா பார்த்தார் போறோம் உங்க பாட்டு கச்சேரிலாம் நிறுத்துங்க நான் மந்திரம் சொல்லணும்னு. ஏன் வாத்தியாரி இப்ப என்ன பண்றா சரியா ஒண்ணுமே சொல்ல விடுறது இல்ல ரவுண்ட் அப் பண்ணுங்க ரொம்ப எல்லாம் மந்திரம் சொல்லாதீங்க முக்கியமான மந்திரம் தான். அடுத்த தவாளுக்கு ஏதோ பார்ட்டிக்கு போகணுமா கல்யாணம் அதுவா முக்கியம். கல்யாணத்துல மந்திரம்தான் முக்கியம். மந்திரம்தான் வாழ்நாள் முழுக்க காப்பா இருக்க போறது அவளை காத்து ரட்சிக்க போறது மந்திரம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு இல்லாததுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பா. மந்திரம் முக்கியம் இல்லையா பிரம்மா எனக்கு மந்திரம் சொல்லணும் போற நிறுத்தும்போன்னு கை காமிக்க அத்தனை பேரும் அந்த வேத கோஷம் இந்த விண்ணை பிளக்க அந்த சடங்கிலேயே கவனமா இருக்காளாம். சுவாமியும் அவர் நான் முகன் நான் வாயால மந்திரம் சொல்றார் கடகடகடன்னு சொல்றார். ஸ்பீடு ரொம்ப அதிகம் பிரம்மாவுக்கு அதுக்கு ஈடு கொடுத்துண்டு சில பேர் உண்டு. பாத்தியா ரொம்ப ஸ்பீடு மேலும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். அவர் தான் நல்லா மந்திரம் சொல்றாரே அவரே சொல்லட்டமே. அதுவும் முக்கியமா அந்த இந்த அம்மி மிதிக்கிற சடங்குகள் எல்லாம் தான் ரொம்ப மந்திரம் ரொம்ப ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கு.
கீப்அப் பண்ண முடியாது, அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவரே சொல்லட்டும், என்ன மந்திரம் சொல்றார் அவர் சொல்லட்டும், நம்ம வந்து சடங்கு மட்டும் பண்ணலாம்னு நினைச்சா சப்து பதில அந்த அம்மி மிதிக்கிற சடங்குல மாமிக்கால பிடிச்சது, அந்த சம்பிரதாயத்துக்காக பிடிச்சதோட இல்லாம கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டி வரலாம். மந்திரம் சரியா சொல்லலாம் அப்படிதானே. அதெல்லாம் இல்லாம சிவபெருமான் ஈடு கொடுத்திருந்த அந்த வேகத்துக்கு ஈடா மந்திரம் சொல்ல மகாவிஷ்ணு மேடை ஏறினார், ஆணி கிரகணம் பண்ணி கொடுக்க போறார். வால்மீகி வந்து ராமாயணத்துல சொல்லும் போது, ராம சீதா கல்யாணத்தை சொல்லும் போது பவழ கொடிய மரகத ஸ்தம்பத்துல படர விட்டா மாதிரி இருந்ததுனர். இங்க அப்படியே மாத்தி சொன்னார், தாமரையில் காந்தல் மலரை வைத்தது போல் இருந்ததுனர். இங்க வந்து பவழமா இருக்கிறது சிவபெருமான், மரகதமா இருக்கிறது அம்பாள். நீ மாத்தி, அங்க வந்து சீதை வந்து பவழமேனி, அவர் மரகதம் மாதிரி இருப்பார். இங்க மாத்தி, ஏன்னா பெருமாளுடைய தங்கை எப்படி இருப்போம் அப்படியே அவர் கலர் தான் கொஞ்சம் மரகத கலர். இவரோ சக்கச்சவேன்னு இருக்கார் மாப்பிள்ள, சக்கச்சவேன்னு சிவபெருமான் தான் அது. அவர் கையில பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கும் போது பெருசா பிரவரான்மெல்லாம் சொல்லலாம், இந்த கன்னியை உமக்கு கன்னிகாதானம் செய்து தருகிறேன், என் தங்கை இவள், உமக்கு கன்னிகாதானம் செய்து தருகிறேன்னு நீர்வார்த்தார். ஏன் நீர் வார்க்கிறானா, ஜலத்துல போட்ட பொருள் ஜலத்தோட போகும், ஜலத்தை எதிர்த்துண்டு போகாது, ஜலத்தோட தான் போகும். அது மாதிரி உன்னிடம் ஒப்படைத்த இந்த கன்னிகையானவள் உன்னோடு வருவாள், அதுக்குதான் ஜலத்தை வார்க்கிறது. இப்படி பாணி கிரகணம் பண்ணினார் மகாவிஷ்ணு, பாணி கிரகணம் பண்ணினார். சுப முகூர்த்த வேளை நெருங்கியது. அந்த சுப முகூர்த்த வேளையில் சுற்று நான் மறைகளார்த்தங்கமேங்க கத்தனான் முகத்தான் வேள்வி சடங்கு முற்றமங்கள நான் சாத்தி முகுதுலகின்ற செங்கை பத்தி நன் பத்திலார்க்கே விடரு பரமயோகி. சிவபெருமான் தேவியின் கழுத்தில் மாங்கல்ய தாரணம் அணிவித்து பாணி கிரகணம் முறையாக லாஜஹோமம் நெல் பொறியிட்டு அம்மி மிதித்து அருந்ததி அன்னையை தரிசித்து கல்யாண சடங்குகள் எல்லாம் நல்லபடியாக முறைப்படி நிறைய நடைபெற்றுதான் கரையேறுது. எல்லாம் மகாவிஷ்ணு பார்த்து நடத்துறார். மகாலட்சுமி கூடவே இருக்கா, தாயார் ஸ்தானத்துக்கு அவ வந்துட்டாளாம், அண்ணா மன்னிதான், ஆனா அப்பா அம்மா மன்னு நிக்கிறாளாம், காஞ்சனமாலியும் இங்க நிக்கிறா. அந்த சுப முகூர்த்த வேளையில் கல்யாண சடங்குகள் நடைபெற்று வானவர்கள் மலர் மாழ் பொழிய மலர் மழை பொழிய அரைந்தனர் தூரியன் அருந்ததி அன்னையை வந்து இவா தரிசனம் இல்ல, அருந்ததி அன்னை இவர்களை தரிசித்து அவ வந்துட்டாளாம், வசிஷ்டர் மனைவி தானே, அவ வந்து இவாள தரிசனம் பண்ணாளாம். அருந்ததி அன்னை சாதாரணமா கல்யாண தம்பதிகள், அவ வந்து அவளை தரிசனம் பண்ணுவா, ஆகாசத்துல பார்த்து தரிசனம் பண்ணுவா, அவளையே இவாளை வந்து சேவிச்சு தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலாம். இப்படி சிவ தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்சு அற்புத காட்சி அளித்தன. கல்யாணம் இவ்வளவு சொல்லியாச்சு, பிரம்மாவே மகாவிஷ்ணு முதலியே அந்த அம்மி மிதிக்கிற சடங்கும் போதே வைண்ட் அப் பண்ண சொல்லியாச்சு, ரவுண்ட் பண்ணுங்க ரவுண்ட் பண்ணுங்க, ஏன்னா பந்தி போடணுமே, சாப்பாடுக்கு நேரம் ஆயிடுத்து, பந்தி எல்லாம் ஆகணும் சாப்பிடணும். இந்த இடத்துல சிவபெருமான் கல்யாணத்துக்கு யார் பாடினா, இல்லை டான்ஸ் ரிசைட்டில் இருந்ததா, யார் பாடினா யார் ஆடினான்னா, அவரே ஆடினாராம். இருந்தா அவர் கல்யாணத்துக்கு அவரே ஆடுவரா, இது எப்படி ஆடினாருங்கிறத குண்டோதரனுக்கு எப்படி அன்னமிட்டு அந்த பேர் அருளாளனா பெரும் கருணையாளனா எப்படி குண்டோதரனுக்கு அனுகிரகம் பண்ணாருங்கிற கதையை முதல்ல பார்த்துட்டு கடைசியா இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா, முன்னாடி எல்லாம் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் தான் சாப்பாடு, இப்ப சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராம். ஏன்னா என்ன கச்சேரி வச்சு என்ன என்ன சங்கதி, இவர் பாடினாலும் இலை போட்டாச்சுன்னு அங்கேருந்து ஒரு சங்கதி வந்து அதுல அழுந்து போயிடுவாரு. அதனால முதல்ல வந்து சாப்பாடு அப்புறம் தான் போகிறேன், நம்மளும் அந்த ஆர்டரை மாத்திடலாம். இப்ப என்ன ஆச்சு, சாப்பிடறதுக்கு ஒத்துருமே போலாம். சிவபெருமானுக்கு பிராத்திர சமூகமே இல்லை இல்லையா, உற்றார் உறவினர் என்று ஒருவரும் இல்லை. அங்க சாப்பாடோ பச்சடி கிச்சடின்னு எக்கச்சக்கம் ஐட்டம், 73-74 ஐட்டம் பண்ணி வச்சிருக்காளாம். பரதேவத்தினுடைய கல்யாணம் இல்லையா, எங்கள் மதுரை அரசியினுடைய கல்யாணம் இல்லையான்னு எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. காஞ்சனமாலையும் என்ன பண்ணுமா, சாமர்த்தியமா ஊஞ்சல் ஆடும் போதே
மாப்பிள்ளை கிட்ட போய் அங்க வர நாதஸ்வர சத்தம் ஓஹோனுவா, என்ன சத்தம் கேக்குறது இவருக்கு காதுல சரியா வேலை. அவ பேசுறது மாமியார் தானே, கேட்க சொல்றதுக்கெல்லாம் தெளிய தெளிய ஆட்டின்னு இருக்கார். அந்த சமயம்னு பார்த்து சாமர்த்தியமா என்ன பண்ணா, சுவாமி என் பெண்ணை நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்கிறீர்கள், எப்படி என் பெண்ணை நீங்கள் கை கொள்கிறீர்களோ அது போல் அவள் ஆண்ட கன்னி நாட்டையும் கை கொள்ள வேணும். கன்னியையும் கை கொள்ள வேண்டும், கன்னி நாட்டையும் கை கொள்ள வேணும். என்ன அர்த்தம்? இங்கே பேசாமா அதோட மாப்பிள்ளையா இருந்தோம்னு அர்த்தம். அதுக்கும் இறைவன் கேட்கல அவருக்கு சரியா, அப்ப கேட்கல இப்ப அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அப்ப கேட்கலனாலும் இப்ப கேட்டுதான் ஆகணும். சிவபெருமானும் இங்கேயே இருக்க இசைந்தார், சம்மதித்தார், கல்யாணமும் நடந்துடுத்து, எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலா, சாப்பாட்டுக்கு எல்லாம் ஏற்பாடுலாம் ஆயிருக்கு. உத்தரவு சாப்பிடறதுக்கு வரல. சிவபெருமான இடத்துல நேரம் மீனாட்சி போனாலாம். என்ன சுவாமி, உங்க சுற்றத்தார் யாரோ அனுப்புங்கோ, திருமே சாய்வா பொண்ணாத்துக்காராலே உட்காந்து சாப்பிட்டு இருக்கா, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக சம்மந்தி வரணும், சம்மந்தி ஆத்துக்காரா வர வேண்டாமா, யாரா அனுப்புங்கன்னு. யாரு அனுப்புறது? சரி ஒருத்தனை நான் அனுப்புறேன் அப்படின்னு இப்படி திரும்பினார். இறைவன் அருகில் இருந்து குடை பிடிக்கும் குண்டோதரன், அவனை போட்டோ எடுத்தா தொங்கி மட்டும்தான் போட்டோல விழுமா, அவ்வளோ பெரிய வயிறு அவனுக்கு, குண்டான உதரன் குண்டோதரன். அவனை பெருத்த பசியோடு அனுப்பினர். கூட்டு வாப்பா சாப்பிட்டுட்டு வாயேன், உனக்கு தான் பேஷா ஐட்டம் எல்லாம் ஒன்று வச்சிருக்கா, சாப்பிட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பி வச்சோன்னு அவனும் நேர போனான். அங்க பண்ணி வச்சிருக்கிற பதார்த்தங்கள் எத்தனையும் பார்த்தான். அவன் மட்டும் பார்த்து அனுப்பிச்சா போருமா, நம்மளும் கேட்க வேண்டாமா, நம்மளும் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம், சாப்பிட முடியாதுனாலும் கேட்காது கேட்கலாமே என்னென்ன இருந்ததுன்னு. குட்டி பொறி கோரி டங்கரி நிறுத்தி கூட்டுடன் சட்னி புகையல் அசட்டச்சடி பருப்பு ராயத்து புட்லே சாம்பார். குட்டி பொறி கோரி டங்கரி நிறுத்தி கூட்டுடன் சட்னி புகையல் அசட்டச்சடி பருப்பு ராயத்து புட்லே சாம்பார். நல்ல பொறிச்ச குழம்பு மோர்கடி மோதகம் ரசம் ரோசுடன் வடே தயிர் வடே நல்லெண்ண வடே நல்லாம வடே மசாலா வடே வெங்காய வடே உளுந்து வடே புளியோ கோரே உளுந்தோ கோரே இப்போ கோரே தேங்காய் கோரே சுகியன்னோம பிடி சுண்டல் அப்பளம் பயத்தம் லாடு பொறி விளங்காசீடை முறுக்கு தேங்குடல் குணுக்கு பகோடா நொக்க நீளரிசி அல்வா ஜீரா சுமாலாடு கூஜாலாடு சொல்லாலாடு மோர்கனலாடு ரவாலாடு கூடவரே மாண்டே கத்தி சுமாசா பால் பாயசமுடன் பூவம் பழம் ரஸ்தாளி பழம் பச்சை நாடன் பழம் தேன் கதலி பழம் செவ்வாழப்பழம் பலாச்சுளைகள் பிற்பசந்து வீதர்பசந்து காதர்பசந்து மல்கோவா மற்றும் தாடி பசந்துடன் கண்டான் குண்டோதரம். இத்தனை ஐட்டத்தை பார்த்தான், பார்த்த மாத்திரத்திலேயே அத்தனையும் வாரி வாரி உண்டான். அப்படியே அண்டாக்களில் உள்ளது அடுக்குகளில் உள்ளது வாரி வாரி வயலு போட்டுண்டான். இருக்கிற பசியில் அவன்லாம் பரிமாறி இலை போட்டு பாயசம் வச்சு பச்சடி வச்சா சாப்பிட முடியும், அத்தனையும் வாயில போட்டுண்டான். அது மட்டும் இல்லை, இன்னும் சமைக்கிறதுக்குவா அரிசிலாம் வச்சிருந்தாலும் அரிசி பருப்பு காய்கறி அதெல்லாமும் சாப்பிட்டான், அஞ்சலப்பட்டு சாமானும் சாப்பிட்டுட்டான். இருந்த அத்தனை பாத்திரத்தை தான் விட்டு வச்சிருக்காங்க, பாத்திரத்தையும் சமைக்கிற வாழையும் விட்டு வச்சிருக்காங்க, மற்றெல்லாம் எம்டி பண்ணிட்டு அத்தனையும் வாரி வாரி உண்டு. அப்பவும் பசி போலையாம். இறைவன் இடத்துல வந்தா நீங்க தானே பசியோட அனுப்பினேன், நீங்க தான் பசி ஆத்தணும்னா. அவர் உடனே உணவு மந்திரியை கூப்பிட்டார். அன்னபூர்ணி ஒரு ஏற்பாடு பண்ணினாலாம், பூமி இரண்டாய் பிளந்து தயிர் சாதம் இருந்தது. இத்தனை ஐட்டம் உள்ள போயிருக்குன்னா வயத்துக்கு எது இப்போ சரியா சரிமான மாறத்துக்கு உதவும்னா தயிர் சாதம் தான் உதவும். எதை சாப்பிட்டாலும் கடைசியில் அதுக்குதான் தயிர் சாதம் சாப்பிடுவோமே, அந்த வழக்கம் சிவபெருமானே அதுதான் உகந்ததுன்னு அன்னபூர்ணிட்டு தயிர் சாதமே சொன்னாரா? தயிர் சாதம் வந்தது வாரி வாரி உண்டான் பசி நீங்கியது. இத்தனை ஐட்டம் உள்ள போயிருக்குன்னா தாகமும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்குமே. தண்ணி கஷ்டம்னு தனியாக வர வேண்டாம், இவனாலேயே தண்ணி கஷ்டம் கொடுத்தான். ஊரில் தண்ணி கஷ்டம், கடைசியாக அவனுக்கு அப்போ தான் ஞானம் ஒன்றுதான். எல்லா இடத்துலையும் இருக்கிற தண்ணி நீர் நிலைகளில் உள்ள நீரையெல்லாம் பருகிவிட்ட அவன், இறைவா உன்னிடமே நதி உள்ளதே, நதி சூடிய பரமனாச்சே, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்குவான்னு கை கூப்பி வேண்ட இறைவன் தலையில் இருந்த சென்னையில் இருந்த கங்கையே வரவழைத்தார். வேகவதி, வேதவதினு அவனுக்கு ஒரு பேர் உண்டு, ரொம்ப வேகமாக இவனுக்காக வந்ததுனால வேகவதின்னு பேர். அவனுக்காக வந்த அந்த கங்கை தான் இன்னைக்கும் வைகையாரா ஓடுறா பாண்டிய நாட்டில். இது ஒரு ஆச்சரியமான லீலை திருவிளையாடல். இந்த மீனாட்சி கல்யாணத்தோட சம்பந்தப்பட்ட அற்புதமான லீலை. இப்ப கடைசியா இன்னொரு லீலை, மூன்று லீலையாவது கேட்கணும் இல்லையா? மீனாட்சி கல்யாணம் பெரிய லீலை, அதுக்கடுத்ததான் ஒரு ரெண்டு லீலையை கேட்டுட்டும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம், இந்த நிகழ்ச்சி பூர்த்தி அடையும். அடுத்தது என்னன்னா, எல்லாம் இவா சாப்பிட்றதும் உட்காந்தாச்சான், குண்டோதம் மிக்க சாப்பாடு போட்டாச்சு, இன்னும் வேண்டிய அளவுக்கு வேற இடத்துலேருந்து வரவழைச்சு சமைச்சாச்சு, அடுத்த பந்திக்கு எல்லாரும் உட்காந்தாச்சு.
உட்கார்ந்து சாப்பிட இவரும் சிவபெருமானும் உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் இருக்கா? பதஞ்சலியும் வியாக்கர பாதனும் மட்டும் ஓரமா நின்றுருக்காளாம், வெளியில நின்றுருக்கா. இவர் பார்த்தாரு, என்ன பந்தி உட்காரலியா, கூப்பிடுங்க அவளை. பதஞ்சலி பாம்பும் புலியும் சொல்லுவா. நந்தனார் சரித்திரத்துல கோபாலகிருஷ்ண பாரதிய பாம்பும் புலியும் மெய் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டதும்பர், பித்தம் தெளியல. பாம்பும் புலியும் தான் அவ. பாம்பும் பதஞ்சலி பாம்பு வியாக்ர பாதர் புலி பாதர், அதனால புலின்னு அவரை சொல்லுவார். அவரே செல்லமா பாம்பு புலின்னு தான் கூப்பிடுவாராம். ஏ பாம்பும் புலியும் என்ன, நீங்க சாப்பிடலையா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிடாமல போரு. இல்ல சாப்பிட்டுருப்போம், எங்களுக்கு தான் ஒரு கொள்கை இருக்கே சுவாமி. சிதம்பரத்துல நீங்க ஆடுற அந்த தாண்டவத்தை பார்த்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம், அது எங்களுடைய ஒரு கொள்கை. இங்க வந்து கல்யாணம் இங்க கூப்பிட்டோன்னு வந்தோம். அகஸ்தியர் வந்தார், அவர் கண்குளிர சேவிச்சார், அவருடைய ஆகிரகத்தை பூர்த்தி பண்றதுக்கு தான் இந்த கல்யாணம். எல்லா முனிவர்களும் வந்து சேவிச்சா நாங்களும் அப்படியே வந்தோம். வந்துட்டு இப்போ இங்க சாப்பிடுறது நியாயம் இல்லையே, நாங்க சிதம்பரத்துக்கு தான் இப்பவே கிளம்புறோம். இப்ப கிளம்புனாதான் அங்க போய் புரட்சபிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடறது சரியா இருக்கும். இன்னொருத்தரா இப்பவே கிளம்புங்கோ, நானே வேணாலும் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லுவார். யாரும் அவ்வளோ அக்கறையும் எடுத்துக்க மாட்டாளே. சாப்பாடு விஷயத்துல அக்கறையா இருக்கிறது அன்னை ஒருத்தி தான் எல்லாருக்குமே. அம்மா தான் நம்ம சாப்பிட்டோமான்னு உண்மையில அக்கறைப்படுவோம், கவலைப்படுவோம், அக்கறையோட கேட்போம். சிவபெருமானும் கிளம்புங்கோ, சரி உங்க சௌரியம் அதுதான் கிளம்பிக்கோங்கன்னு சொல்லல. என் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடாம அனுப்புவேண்ணா உங்களை, நான் சாப்பிடாம போலாமா? பெண்ணு நான் ஆடுனா நீங்க சாப்பிடுவேளா? அங்க ஆடுற நாட்டியத்தை அப்படியே இங்க ஆடி காமிக்கிறேன், அப்ப சாப்பிடுவேளா? வீடியோ வச்சு அவர் காமிக்கல, தானியா ஆடினாராம். சபையில இருந்த அந்த மத்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்தாலே எல்லாம் நகருங்கன்னு சொல்லி சபையை கிளியர் பண்ணினார் மகாவிஷ்ணு. அவரும் இப்பதான் சரி கொஞ்சம் நம்மளும் கண்ணை சிந்துக்கலாம். ரொம்ப இவரும் நிறைய வேலை பண்ணிருக்காரு மகாவிஷ்ணு, டயர்டா உட்கார்ந்து இருக்காரு. அவரை கூப்பிட்டார், மகாவிஷ்ணு சுதிப்பட்டியை கொண்டு வாங்க, நீங்க தான் பாட போற. அவரை பாட உட்காத்தி வச்சார் நந்தி. அவரும் எல்லா வேலையும் முடிஞ்சு இப்பதான் அசந்து கொஞ்சம் கண்ண அசந்திருக்கார். கண் அயர்ந்து உறங்கி கொண்டு உள்ள நந்தியை அழைத்தார். நந்தி மிருதங்கத்தை கொஞ்சம் சுதி சேர்த்துக்குப்பா. அவர் சுதி என்னன்னு கேட்டு மிருதங்கத்தை செட் பண்ணி ரெடி பண்ணிக்கோ, நான் தான் இப்ப ஆட போறேன். இந்த பதஞ்சலியும் யாக்கியர் பாதரும் காண நான் இங்கு கூத்தாடுவேன்னு சொன்னார். மீனாட்சி தேவி கேட்டாளா, இப்படி ஒருத்தருண்டா? சாதாரணமா ரொம்ப வித்வான்கள்ல கஞ்சர்களா இருப்பாளே, அவளை வந்து சொல்றது உண்டு, அவன் கல்யாணத்துக்கு அவனே தான் பாடணும். ஒத்தரும் பாட வரமாட்டான், இவன் தூடவும் மாட்டான். அவளைதான் அப்படி சொல்லுவா, ரொம்ப கஞ்சர்களா இருக்கிறவாளதான் அவ கல்யாணத்துக்கு அவ பாடணும் அவ ஆடணும்னு சொல்லுவா. நீங்களோ வள்ளல், உங்க கல்யாணத்துக்கு நீங்களே ஆடணும். என்ன சுவாமி, எத்தனை பேர் இருக்கா, எத்தனை அப்சரசுகள் இருக்கா, அவளை ஆடுச்சுன்னா அவள் ஆட மாட்டாளா? நீங்க ஏன் ஆடுறேன்னா பக்தன் கேட்டுட்டான், சாப்பிடாம போவேங்கிறான். எப்படி நான் அனுமதிக்க முடியும்னு? இல்ல உலகத்துல பல விதமா பேசுவாளே. என்ன பேசுவா? இல்ல உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேப்பா. அதான் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொன்னது தானே, பித்தன் பேயன்னா திட்டியாச்சேப்பா. மூணு ரெண்டு மூணு பேர் திட்டியாச்சு. ஒரு தடவை சுந்தரர் திட்டினார், அடுத்த தடவை அந்த ராஜா பெரும்பால் அடிச்சானே அந்த ஹரிமர்தன பாண்டியன், அவன் திட்டினான் பித்தன், அவனும் திட்டினான். பார்வதி தேவியா இந்த அம்பாள் இருந்தாலே, கிழவர் வேஷத்துல வந்து இவர் வந்து கேட்டார் சிவபெருமான், அப்ப நீ என்ன பித்தனான்னு அம்பாளும் கேட்டிருக்கா? ஏமா நீ கூட திட்டியாச்சே பித்தன்னு. அப்புறம் என்ன உலகத்தார் சொன்னா என்ன, என் பக்தாளுக்காக நான் நாடுவேன்னு. அங்க எப்படி இருக்காரோ சிவபெருமான் அதே மாதிரி அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் தனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும். அங்க எப்படி இருக்காரோ நடராஜரா எப்படி அந்த பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீர் அந்த குமிழ் சிரிப்புனர் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் குளித்த புருவம் என்னன்னா எப்ப வந்தேன்னு நடராஜா வந்து புருவம் நேரா இருக்காது, கோடு மாதிரி இருக்காது, அப்படி கொஞ்சம் குளித்ததா தான் இருக்குமா. புருவம் அப்படி தூக்கிதான் இருப்பார். எப்படி வந்திருக்கு, என்ன பசு பிடிச்சி வந்தேன்னு எப்படி வந்தேன்னு கேட்கறா மாதிரி இருக்கும். கொவ்வை செவ்வாய் உன்னை விசாரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பனித்த சடை பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் உன் அப்படியே கைலாசத்துக்கே நான் நைஷன் போறேன் என்னோடய வான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த நடராஜ பெருமான் அங்க எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்க வெள்ளியம்பல கூத்தனா அங்க பொன்னம்பல கூத்தனா எழுந்தருள் இருக்காரு இல்லையா, அதே சிவபெருமான் இங்க பதஞ்சலி அங்கேயும் அவளுக்காக தான் ஆடினார். பாம்பும் புலியும் மெய் பாடுபட்டு தேடினது இங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே, அதுதான் சொல்லுவார். அவ பயிரிட்டதுன்னு சொல்லுவார். அதே பாம்பும் புலியும் இங்க வேண்டினதுனால தான் இங்க வெள்ளியம்பல குத்தனா எழுந்தருளினார். சுவாமி நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், இவா கேக்குறாளாம் எங்களுக்காக ஆடிருக்கே. எப்படி ஆடுறார், என் கல்யாணம் அப்பதானே ஆயிருக்கு, கொஞ்சம் முடியாம இருக்குமே, டயர்டா இருக்குமே. இன்னும் சாதாரணமா ஆடுறதை விட இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஆடுறாராம், இன்னும் என்னென்ன அடவுண்டோ இன்னும் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு ஆடுறாராம்.
பார்க்கிறவாளுக்கே என்னே உன் காரணம்னு ரொம்ப பார்க்கிறவா பரவச நிலையை அடைய அப்படி ஆடுறார். இறைவா வேண்டிண்டா பதஞ்சலியும் யாகியபாதரும், இங்க வரவா அத்தனை பேருக்கும் இந்த நாட்டியம் தென்பண்ணும். இங்க எப்படி ஆடுற அத்தனை பேர் முனிவர்களெல்லாம் சூழ்ந்துட்டா, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு கிளம்பலான்னு இருந்தா, மத்தியானமே பஸ்ஸுக்கு புக் பண்ணியிருந்தா, எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கலாம். ஏன்னா ஆடுறாரு இவர். அத்தனை பேரும் காண இந்திரன் முதலானோர் கண்டு பூமழை பொழிய சனக்க சனந்தனிவர்கள் பாட சனக்க சனந்தனிவர்கள் பாட சதுர்முக தேவமோ காலங்கள் போட சனக்க சனந்தனிவர்கள் பாட சதுர்முக தேவனோ காலங்கள் போட முனிவர்கள் நந்தி பிரிங்கி சிவ கணங்களும் கூட நந்தி பிரிங்கி சிவ கணங்களும் கூட நாரத துங்குரு சங்கீதம் பாட நந்தி பிரிங்கி சிவ கணங்களும் பாட பந்தி பந்தியா அமரர் கொண்டாட பந்தி பந்தியா அமரர் கொண்டாட கோபால கிருஷ்ணன் மக்களும் போட ஆடி கனக சபை திருநடனம் கண்டி கழித்து கனகசபை பொற்சபை நடனத்தை இங்கு கண்ட பாம்பும் புலியும் பிரார்த்தித்தது, சுவாமி எங்களுக்கு இந்த கல்யாணத்தன்னைக்கு நீங்க நாட்டியத்தை காட்சி கொடுத்தீர், இங்கே பொன்னம்பல கூத்தை இந்த வெள்ளியம்பலத்தில் ஆடினீர். இந்த நாட்டியத்தை நாங்க மட்டும் இல்லை, எத்தனை பக்தர்கள் உண்மை காண இங்கு வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் காட்சியளித்து இந்த நாட்டியத்தை அவ பாக்குற மாதிரி அனுகிரகம் பண்ணும். என்னைக்கும் இங்க இருந்து எப்படி சிதம்பரத்துல எப்பவும் நீங்க ஆனத தாண்டவம் ஆடின்னு இருக்கீளோ அதே மாதிரி இந்த வெள்ளியம்பலத்தையும் ஆடணும்னு பிரார்த்திக்க, சிவ ராஜதானியாக விளங்குகிறது மதுரை. தேவியார் 6 மாசம் ஆள, இறைவனார் 6 மாசம் ஆள, அவ ஆட்சி பண்ணின்னா இருக்கா. இன்னைக்கும் சிவனார் ஆளரார், 6 மாசம் தேவி ஆளரா. அன்னைக்கு அவர் அங்க கல்யாணத்தன்னைக்கு ஆடின நாட்டியம் அன்னைக்குதான் பார்க்க முடிஞ்சதும் இல்லை, இன்னைக்கும் அன்றும் இன்றும் என்றும் அந்த வெள்ளியம்பல கூத்தனா அங்க ஆடின நாட்டியம். அப்புறம் பாண்டியனுக்காக கால் வர மாறி ஆடினார், இன்னும் சிறப்பு. பொன்னம்பலத்தை விட வெள்ளியம்பல கூத்தனுக்கு இன்னும் சிறப்புங்கா. அத்தகைய வெள்ளி கம்பல கூத்தனா இன்னைக்கும் எழுந்தருளியிருக்கார். இன்னைக்கும் நாம் அவன் திருவருளை நாடினோமேயானால் நமக்கு வேண்டுவதை வழங்கும் வள்ளலாக திகழ்கிறார். அவரை வேண்டினால் கிடைக்காதது ஒன்றுமில்லை, எதுவும் கிடைக்காது அறியது நினைக்க முடியாதுன்னு எந்த பொருளுமே இல்லையா, எல்லாவற்றையும் வழங்கும் வள்ளலானா இருக்கான் சுவாமி. அந்த இறைவனுடைய திருவருளை நாம் நாடுவோம். அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர் சரித்திரத்தை கேட்பவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் சொல்ல வைத்தவர்கள் அவர் பேரருளாளனாக இருந்து நமக்கெல்லாம் அவரது கருணையும் அனுகிரகத்தையும் வாரி வாரி பொழியட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியன் மீனாட்சி கல்யாண சரித்திரத்தை இதோடு பூர்த்தி செய்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.